அந்தோனி வந்திருக்காரு பாப்பா. பாப்பா இந்த கூடத்துல பார்க்கதா இத்தனை நாள் வாழ்த்துட்டு இருக்கேன். ஐயா வாழ மட்டுமே பண்றது கிராமத்துல இருந்து வார்த்தையை பண்றதுக்கு ஒரு வக்கீல் வந்திருக்கா, ஒரு வக்கீல் வந்திருக்காடா. பாப்பா யுத்தத்துக்கு போற எவனும் ஆளக்கூடாது. போறணுமா போனோமான்னு இல்லாம போகும்போது எதையாவது சாதிச்சுட்டு போனோம் அப்பா. அந்தோனி ஐயா நாம நடத்த போற இந்த புனித போரின் முடிவு நாளைக்கு இந்திய அரசாங்கம் சந்திக்க போற மிகப்பெரிய பிரச்சனை. அதனுடைய தீர்வுதான் நம்முடைய வெற்றி பாப்பா, நம்ம வெற்றி. அந்தோனி ஒரு புதிய சரித்திரத்தை படிக்க நீ மாற போற. இது மதமாற்றம் இல்லை, அவதாரம். ஒரு புதிய அவதாரம். இன்னது உன் பேரு அந்தோணி இல்ல, அப்துல்லா. அப்துல்லா அப்துல்லா ரமேஷ், இன்ஜினியர் ஃப்ரம் கலிபோர்னியா. ஏய் பொண்ணா இருந்தோம் பொண்ணுங்களையே சொல்லி விட வைக்கிறியே, நீ சொல்லி விட மாட்டியா? விடுறேன், ஆனா உங்கள மாதிரி கம்ப்யூட்டரை எச்சு பண்ண மாட்டேன். நம்ம அட்டாக் ஸ்ட்ரைட் அட்டாக். நான் ஜோலி வேணும்னா அந்த ஆளுக்கு சில குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன குவாலிஃபிகேஷன்? நகத்தை சுத்தமா வச்சிருக்கணும், ஆளு வயரமா இருக்கணும், பல்லு வரிசையா இருக்கணும், கண்ல கரண்ட் இருக்கணும், வைஃப்க்கு மதிப்பு தரவனா இருக்கணும், இத எல்லாத்தையும் விட யோக்கியமானவனா இருக்கணும். இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கு. யாரு? ராமன் ஃப்ரம் அயோத்தியா. பின்ன என்னப்பா, நீ சொல்ற மாதிரி ஒருத்தன் கிடைக்கணும்னா ஆயிரத்துல ஒருத்தன் தான். இல்ல இல்ல இல்ல, கோடியில ஒருத்தன். கரெக்ட். அந்த கோடியில ஒருத்தனை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இஸ் இட்? ஏ ஏன் கால் மறச்சிட்டல? ப்ளீஸ் சொல்லு, இது ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்றேன் 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 சொல்லு சொல்லு. ஓகே Sorry.
சட்டம் என்பது இருட்டறை அல்ல, அது வெட்ட வெளிச்சமானது. மக்களுக்காக மக்களாலேயே உருவாக்கப்பட்டதுதான் சட்டம். அது புனிதமானது, புரியாதவர்களுக்கு புதிரானது. மன்மல்குட்டி, ஸ்பேனர். ஒரு தாயன்றதுல தாரம் இல்ல, ஆனா ஒரு தாரத்துல தாய் உண்டு. சூப்பரா சொன்னப்பா. வேஸ்டட். அடுத்த பொருத்தமும் ஓகே ஆயிடுச்சுடி. மகாபாரதத்துல கர்ணனை ஆள்மாறாட்டம் பண்ணிதான் கர்ணனோட புண்ணியத்தை வாங்கினாரு. ஏன் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக பண்றோங்கிறது முக்கியமானது. மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பொண்ணோட மனசு நோக்கப்படி கிண்டல் பண்றது, சைகை செய்யறது, வண்டியில போகும்போது தொல்லை கொடுக்கறது, போன்ல அசிங்கமா பேசுறது, பொதுவா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை மனசளவில் பாதிக்கிற எல்லா விஷயமே ஈவ் டீசிங் தான். ஒருத்தன் அவனுக்கே தெரியாம இன்டைரக்டா ரொம்ப நாளா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் காதல். அதுக்கு சட்டத்துல என்ன தண்டனை? அதுக்கு சட்டத்தால் தண்டனை தர முடியாது, சமுதாயத்தால் தான் தண்டனை தர முடியும். அதான் கல்யாணம். கல்யாணத்தை விட ஒரு கடுமையான தண்டனை வேற எதுவுமே கிடையாது. சரி சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்றாங்க போனாங்க. மன்மத குட்டி உன் யோகமடா. கடைய சாத்துங்க. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுப்பா. இன்னைக்கு ஆரம்பிக்கிற புனித போற இன்னும் 60 நாள் முடிக்கணும். அந்த மூணு பேர் சாதாரணமானவங்க இல்ல. இந்த அரசாங்கத்தையே வழிநடத்தக்கூடிய முக்கியமான அதிகாரிய அவங்க தான். அரசு, அவங்க தான் சட்டம். இந்த யுத்தம் மட்டும் ஆரம்பிச்சிச்சுன்னா தெரியும் பாப்பா. முதல்ல என்ன தேடி போலீஸ் வரும், அப்புறம் சிபிஐ வரும், தேவைப்பட்ட ராணுவமே வரும். ஆனா இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன நாட்குள்ள அந்த விஷயங்களை பண்ணிடுறேன் பாப்பா. உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய சோதனையா இருக்கணும். இருக்கும் பாப்பா. இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நேரடியா அரசாங்கத்துக்கு ஒரு தகவலை கொடுத்துரு. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடயத்தை விட்டுட்டு வா. இந்த அரசாங்கம் என்ன பண்ண போதுன்னு பார்த்துருவோம் பாப்பா. வக்கீல்கள் போராட்ட பேசின தப்புன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்க அந்த ஜட்ஜிங்க வர்றாரு. முன்கூட்டியே சொல்லியிருந்த அதே தேதியில அதே இடத்துல ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் வக்கீல்கள் போராட்டம் இன்று நடைபெறுகிறது. கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற வக்கீல்கள் போராட்டம் இன்று உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. லாயர்கள் இன்று கருப்பு கோட்டை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் படை போலீஸ் உதவியோடு இப்போ
நீதியை காப்பாற்ற வேண்டிய நீங்களே கருப்பு கவுனை ஏற்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த போராட்டம் உங்களுக்கு தேவையா? அப்படித்தான் அந்நிய சட்டத்தை எங்க மேல திணிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு எங்களை எல்லாம் போலீஸ் விட்டு அடிச்சுங்க பாரு. அதுக்கு தான் அந்த போராட்டம். ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த வக்கீலும் சேர்ந்து தச்சு போட்ட கோட்டு பாத்தியா, அத மட்டும் கொளுத்துனாங்க கவர்மெண்டோட மானமே போயிடுயா. மக்களுக்கு பாதுகாப்பு தர சட்டத்தை நீங்க எதுக்கு புறக்கணிக்கிறீங்க? சட்டம் படிச்ச எங்களுக்கு உங்க சட்டத்தால பாதுகாப்பே இல்லையா? பின்ன எதுக்கு அந்த கருப்பு கொட்டலாம்? போயா, நீயும் உன் சட்டமாட போகையா. உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். டெல்லியில வக்கீல்களை போலீஸ் அடிச்சத பத்திரிகாரங்க தப்பா எழுதிட்டாங்க. உங்களை மாதிரி வக்கீல் அரசு வந்தவன் தான் நானும். உங்க உரிமை எனக்கு என்னன்னு தெரியும். உங்களுக்காக குரல் மட்டும் இல்ல, என் உயிரையே கொடுப்பேன். யாரு நீ? ஆட்டோ ஸ்டேஷன் 204. கம் ஆன் சோய்பல். ஓகே டேக் கேர். ஓகே சார். ரவுண்ட் போடு, ரவுண்ட் பண்ணுங்க. அமைதி. ப்ளீஸ் கேளுங்க. இப்ப சமாதானமா பார்த்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எந்த வழக்கும் சீக்கிரமா முடிகிறது இல்லைன்னு எல்லாரும் நீதித்துறையை குறை சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க என்னன்னா ஒரு வாரமா போராட்டம் நடத்துறீங்க. கருப்பு கவனம் எரிக்க போறேன்னு அரசாங்கத்தை வேற மிரட்டீங்க. இந்த மாதிரி டிரைவர் யாரியா? வேர் இஸ் தி டிரைவர்? என்ன அது டிரைவர் இல்லாம ராமன் சிங் நிக்குது. எந்த ஹாஸ்பிட்டல் சார்? விஜய் ஹாஸ்பிட்டல் சார். கம் ஆன், சீக்கிரம் போன் பண்ண. நீதியை காப்பாத்துறதுக்கு நீங்களே கருப்பு கவனம் எரிச்சா பொதுமக்கள் எப்படி நம்மளை மதிப்பாங்க? இந்த போராட்டம் தேவையாங்கிறத விட நியாயமான யோசிச்சு பாருங்க. சார், விஜய் ஹாஸ்பிடல் எந்த ஆம்புலன்ஸ் அனுப்பலையா? சம்திங் ராங். சம்பந்தம் இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் இங்க நிக்குது. சிச்சுவேஷன் இங்க தான் இருக்கா? சட்டம்ங்கிறது தாய் மாதிரி, அது கண்டிப்பு கருணை உள்ளது. தாய் கண்டிக்கிறதுனால அவ சேலை நாமளே உரிமில்லாமா? எப்படி 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 எப்படி? சட்டம் ஒழு தாய் மாதிரி. ஆமா, தாயே பிள்ளைங்களை கதற கதற கொன்னதா சரித்திரம் நம்ம நாட்டிலேயே நடந்திருக்கு. நான் சொல்றது நல்ல தங்கால் கதை இல்ல, அத்திப்பட்டி. Citizen. Citizen. Police. Police. Excuse me, sir. Police. 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 லட்சம் சேர் பண்ணி சார், கலவரம் அதிகமாயிட்டு சார், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். யார் கார் அது? ஸ்டாப் இட். ஜட்ஜோட கார் சார். ஜட்ஜ் எங்க? என்ன சொல்ற? பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப அந்த கார்ல Oh my god, run!
ஜட்ஜான். கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லு, மொத்த மூணு பேர் இருக்காங்க, முடிஞ்சா தடுத்து பார். சிட்டிசன் பிஃபோர் கிட்னாப்பிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், ஆஃப்டர் கிட்னாப்பிங் க்ளூ கொடுத்துருக்கான். அதை வேற வெக்க இல்லாம எங்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க. கூட வந்த இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. இதையும் வந்து கேட்ட சொல்றீங்க? நீங்களாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, யூ டேக் சார்ஜ் ரைட் நவ. ஓகே சார். என்னடா என்ன பண்ற? எக்சர்சைஸா? நீ என்ன பண்ற? வாவ், யாரடி அது? ஐஸ்வர்யா ராய் டூப்படி. என்னது இது? எக்சர்சைஸ் மாதிரி தெரியல, மிட் நைட் மசாலா மாதிரி இருக்கு. வாவ் காட்ராடி, என்னதுடி ஆம்ஸ் காட்ராடி? கையில டம்பிள்ஸ் வச்சிக்கணும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன், சூப்பர். அண்ணே அண்ணே, அங்க ரெண்டு பொண்ணுங்க எட்டி பாக்குறாங்க பாருங்க. நம்ம பர்சனாலிட்டி படம் எடுக்க பாக்குறாங்க தம்பி. சீரியஸா இருங்க, முதல்ல அவங்க யாருன்னு பாக்கலாம் வாங்க. ஐயோ, நான் விட்டு போகாதீங்கடி. ஹலோ, மேலே தென்னமரத்துல அனில், அனில் டிஸ்கவரி சேனலுக்கு அனில் குதிச்சது போட்டோ மேல இருந்து. நேச்சர். ஆமா, நேச்சர்ல எடுத்தீங்க, காட்டுங்க. கேசட் எங்க? ஏ, ஐ வாண்ட் மை கேசட் பேக். இல்லையே, கடைசி தடவை கேக்குறேன், கேசட் தர போறியா இல்லையா? கேசட் என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னடி ஆச்சு? முரட்டு ஆல்டி. Come on, mangri pola. என்ன? டீ கட 15 50 பைசா. குட் மார்னிங் மன்மத குட்டி. குட் மார்னிங் அப்துல்லா. என்ன பொழுது போலையா? வீணா போன வீலையும் சுத்தி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சலாம் பாய். சலாம் அலைக்கும். ஷால் பாய். வாலைக்கும் சலாம். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேங்க, நீங்க தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வரணும். ரொம்ப சந்தோஷம். வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. என்னைக்கு கல்யாணம்? 20ஆம் தேதி வச்சிருக்கிறேன், கண்டிப்பா வரணும். அவசியம் வந்துடுறேன். மாஷா அல்லாஹ். We say, we say, we say.
மாற்றிப்போடும் கெட்டிக்காரன் நான் சூரியனில் கூடி கட்டும் பறவை நான் நீ ஒற்றை முடியா தேரை இழப்பாய் கட்டை விரல் அசைவில் காரிய முடிப்பாய் கிழமையினாலே கிமயத்தை குலைவாய் வளைவுகளாலே பானத்தை வளைப்பாய் பதினெட்டு வருடம் வாழ்ந்துள்ள நிலாக்கு பன்னிரண்டு மாதம் இரவுகள் செய்து பள்ளி அறை சுகம் பெறுக பூக்காரா ஏ பூக்காரா என் பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு நீ எண்ணிக்கை குறையாமல் நீ எல்லா பூவையும் ஒரு முறை கிள்ளிவிடு காட்டுக்குள் விழுந்த மழை துளி போல உனக்குள்ளே தொலைந்து விட்டேன் காற்றில் கலந்த ராகத்தை போல உனக்குள்ளே கரந்து விட்டேன் பூக்காரி பூக்காரி உன் பூக்கள் மொத்தம் எத்தனை தெரியவில்லை தேகத்துக்குள் பூவில்லாத பாகம் ஏது சொன்னவர்கள் கொண்டதில்லையே காலை நேர பூக்கள் வேறு மாலை நேர பூக்கள் வேறு கண்டவர்கள் சொன்னதில்லையே जाते जाओ बाबा अल्लाह अल्लाह तुम्हारा भला करेगा बाबा अस्सलाम वालेकुम अब्दुल अन्ना अल्लाह के नाम से जाओ सीख रहा हूं मैं मनी आज अल्लाह तुम्हारी कमाई में बरकत दे बाबा अस्सलाम वालेकुम இதுதான் கலெக்டர் ஆபீஸோட வெளிப்பகுதி லெஃப்ட் சைடில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர மனுக்களை டைப் பண்ணுற இடம் இதை ஒட்டிதான் மக்கள் குறை தீர்க்கும் நாளுக்கான மனுக்களை கொடுக்குற கியூ நிற்குது இதில் நான் இருப்பேன் என் கூட நம்மளும் மூணு பேர் இருப்பாங்க நானும் ஒரு விசிட்டர் உள்ள கூப்பிட்றேன் எப்படி கணேஷ் குமுதா நீங்களும் போங்க சுந்தரமூர்த்தி யாருப்பா சுந்தரமூர்த்தி யாரு சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரமூர்த்தி நான் தான்
சுந்தரமூர்த்தி வெயில இருக்குப்பா. அடுத்து நீங்க தான் போங்க. சார பாக்கணும், ஏசி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க சார. டோன்ட் வரி, நான் இது சம்பந்தமா உடனடியாக ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். உங்களை பார்க்க ஏசி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்திருக்காரு. வர சொல்லு சார். உங்களை வர சொன்னாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். சைதாபாத் மார்க்கெட்டில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும்னு ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிங்கன்னா எங்களால் ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். நானும் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷனுங்க. தயவு தாட்சணையெல்லாம் பார்க்க வேண்டாம். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன் சார். பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா. எஸ் எஸ் கிவ் மீ. ஹலோ, ஒன் செகண்ட், ஃபோன் ஃபார் யூ. ஃபார் மீ? எஸ். ஏசி கிருஷ்ணமூர்த்தி ஸ்பீக்கிங் சார். உங்கள் ஒய்ஃபுக்கு திடீர்னு சீரியஸ் ஆகி மனர் ஹாஸ்பிட்டலில் ரூம் நம்பர் 3 அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே கிளம்பிவாங்க சார். யார் பேசுறது? ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ ஹலோ, எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார். கேன் ஐ மேக் அ கால்? பண்ணிக்கோங்க. வேலு, நான் ஐயா பேசுறேன். அம்மாவை கூப்பிடு. ஐயா, அம்மா திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஐயா. எந்த ஹாஸ்பிட்டல்? மலை ஹாஸ்பிட்டல். எனிதிங் சீரியஸ்? நதிங் சார். வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க் யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வரலாங்களா ஐயா? தாராளமா. இவர் தான் சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரமூர்த்தி. ஓ, ஐ சீ. இருக்கட்டும், உட்காரலாங்களா? நல்லது நல்லது. வயசாயிடுச்சுல? ஆமா. இவங்கெல்லாம் என் மகன் மவ வைத்து பையன். ஆட, பெரியவர் வயசான கூட கொஞ்சம் இளமையாக தான் இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் சுதந்திரத்துக்காக ரொம்ப கடுமையாக போராடிருக்கீங்க. உனக்கு இல்லை, இனிமே தான் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். என்ன, பென்ஷன் போராட்டமா? மீட்பு போராட்டம். வா, மீட்பு போராட்டம். வெள்ளக்காரங்க கிட்ட போராடி போராடி வாங்கின இந்த நாட்டோட சுதந்திரத்தை கொள்ளக்காரங்க கிட்ட அடமான வச்ச பாவத்துக்காக ஒரு மீட்பு போராட்டம் பண்ணு. இந்த மனுவை கொடுத்துட்டு போக வந்திருக்கியா ஐயா? சுந்தரமூர்த்தி, உணர்ச்சி வசப்படாம உங்க மனுவோட பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கலெக்டர் ஐயா, நீங்க உங்க அதிகாரத்தையும் திறமையும் பயன்படுத்தி இந்த நாட்டில இருந்தும் நாட்டு மக்கள் கிட்ட இருந்தும் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க. நல்ல பேரை. என்ன ரொம்பவே புகழ்றீங்க. உங்களோட சேவைக்காக அப்படியே ஒரு பரிசும் கொடுக்கலான்னு எங்க ஊர் சார்பா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு கலெக்டரா எங்க ஊருக்கு அவசியம் வரணும். வருவீங்க ஐயா? பெரியவரை, நீங்க கூப்பிட்டோன வரத்துக்கு நான் ஒண்ணு பில் கலெக்டர் இல்ல, இந்த ஊர் ஜில்லா கலெக்டர். நான் நினைக்கிறேன் நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஊர் பேர் சொன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்க.
அப்படி என்னைய பெரிய ஊர் அமெரிக்காவா? அத்திப்பட்டி ஞாபகம் இருக்கடா? கேக்குதா? ஒரு சங்கதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குடா. இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த கலெக்டர் என்கிட்ட மாத்திடுறேன். அவரை அழைச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாதியா வெளில போடுங்க. என் சிட்டியை தாண்ட வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தம்பி நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, மத்ததெல்லாம் இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். போங்க. அப்படித்தான் வயசான காலத்துல பார்த்து கூட்டு போங்க. அடுத்து யாரு வா? வெளியே ஒண்ணு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்ல, கார் கிளம்பி 3 நிமிஷம் ஆச்சு. அப்படின்னா கார் நேரம் சைதாப்பேட்டை மெயின் ரோட தாண்டி இருக்கணும். சரி, நீ இப்ப வண்டியில இரு. ஏய், அடுத்த நம்மால் தானே? ஆமா, நான் அங்கிருந்து கிளம்பின அடுத்த நிமிஷம் நம்ம ஆளுங்க யாருமே இங்க இருக்க கூடாது. ஓகே ஓகே, கோ. வணக்கம்மா. வணக்கம். நான் தான் அமைச்சர் இடிதா இங்க வந்திருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏலே, உள்ள போய் சொல்லப்பா, அமைச்சர் இடிதா இங்க வந்திருக்கிறேன்னு. சார், உங்களை பார்க்க மினிஸ்டரியா வந்திருக்காரு. அமைச்சர் இடிதாங்க ஆளே மாறி இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். தம்பிக்கு சுகர் தானே, அதான் இப்படி எழுச்சி போயிட்டீங்க. கவலை விடுங்க, காசினிக்கீரை இருக்கு. ஒரு வாரம் பத்தி இருந்து சாப்பிட்டீங்க, இந்த கருமாந்திர புடிச்ச சுகர் கரைஞ்சே போயிடும். சரி, வந்த விஷயம் என்ன சொல்லுங்க. என்ன விளக்கன்னு வந்த விஷயம் வராத விஷயம் எல்லாம் நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 100 அடி ரோட்ல 2 ஏக்கர் நிலம் பட்டா பண்ணல, அதுல சின்ன சட்ட சிக்கல். என்ன சிக்கல்? நாம காலி பண்ண புறம்போக்கெல்லாம் மாத்து ஏற்பாடு பண்றதா சொல்லிதான் பட்டாவே போட்டோம். இந்த குடிசை மாற்று வாரியத்துல 7 வீடு கூட அலாட் பண்ணல. இந்த கருமாந்திரத்துக்கு நடுவுல நான் ஹோட்டல் கட்டினேன்னு வச்சுக்க, தலைக்கு ஒரு ஏசி ரூம் கேட்டு பட்டாவும் கேட்பாங்க. நீ என்ன எழுவு பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த புறம்போக்குங்களுக்கு சுடுகாட்டிலேயாவது ஒரு இடத்த பட்டா பண்ணி கொடுத்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. இத நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே சார். எங்க கிட்ட தான் போனே இல்லீங்களே. என்ன சொல்றீங்க கலெக்டர் சார்? போன்ல இது வரைக்கும் அமைச்சருக்கு நல்ல விஷயத்தை எந்த அளவுக்கு போறதுன்னு சொன்னதில்ல. எழவே, மந்திரி சபைய கலைச்சிருவேன்றான், விசாரணை கமிஷன் வச்சிருவேன்றான். எழவெடுத்துவனே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? கலெக்டர் தம்பி 1.25 ரூபா போனை வச்சுக்கிட்டு 1.75 மணி நேரம் பேசுறான். இதே மீறி ஏதாவது ரகசியம் பேசலன்னா ஓட்டு கேட்கறான். அதனால நமக்கு எல்லாமே ஸ்ட்ரைட் டீலிங் தான். Thank you sir. சிவகாமி எங்க பேஷன் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஆன் சார். இல்ல சார், அப்படி யாரும் இல்ல. மிஸ்ஸஸ் கிருஷ்ணமூர்த்தி? இல்ல சார், காலையில இருந்து நான் தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். 2 ஜென்ஸ் தான் அட்மிட் ஆயிருக்காங்க, லேடிஸ் யாரும் இல்ல. என்னங்க சிவா, உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்கிறதா எனக்கு போன் வந்தது. நானா? ஆமா. யூ ஆர் ஆல் ரைட்? எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. போன் அடிக்குது, எடுக்கவே மாட்டேங்களா? போதையில் இருக்கிறானா? என் நேழவும் கருமாந்திருமோ. ஹலோ. ஹலோ கலெக்டர் ஆஃபீஸா? ஆமா, கலெக்டர் ஆஃபீஸ் தான்.
கலெக்டர் அங்க இருக்காருங்களா? அறிவு கட்டவன கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் இல்லாம கம்பவுண்டரா இருப்பாரு. நான் ஏசி கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நான் அமைச்சர் இடிதாங்கி பேசுறேன். ஓ சாரி சார், ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். கலெக்டருக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் கலெக்டருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உனக்கு போன்ல சொல்லிட்டு இருப்பாங்களா சார்? நான் கலெக்டர் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும். ஓ தம்பி கிட்ட தான் பேசணுமா? எப்பா ஏசி எங்க இருந்து ஓசில போன் போட்டு உங்ககிட்ட தான் பேசுவேன்னு ஐச்சாட்டியம் பண்றான். இந்த சார், நான் ஏசி கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். என்ன யாரோ பர்பஸா பிளான் பண்ணி அங்கிருந்து வர வச்சிருக்காங்க. டோன்ட் வரி சார், ஐல் பி தேர் இன் 10 மினிட்ஸ். எதுக்கும் செக்யூரிட்டி கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ கலெக்டர் சார், சிட்டிசன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஜென்னு மாறிதுன்னு கார் பேர்லாம் ஏசி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம், நான் கொஞ்சம் அவசரமா வெளில போனோம். என்ன கொஞ்சம் டாப் பண்ண முடியுமா? எந்த கலெக்டர் அப்படி கேட்டீங்க? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு உங்களை சேஃபா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பிரஷர். பதில் சொல்ல என்னால முடியல. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்த கவரை விட நீங்க கை நீட்டி வாங்கின கவர் தான் அதிகம். ஆனா வேலை மட்டும் என்ன கமிஷன் சார்? என்ன சார் டிபன் சாப்பிட்டீங்களா சார்? போய் அதை செய்யுங்க. முதல்ல உங்களை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேஸ் சிபிஐ கைக்கு மாறி போச்சு. போங்க சார், போங்க. நீங்க அடறது வேலைக்கு ஆகாது. சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எஸ் மேடம். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விரோதி யாராவது உண்டா? ஒவ்வொரு கேஸுக்கும் தீர்ப்புன்னு தர்றப்போ அது யாரோ ஒருத்தருக்கு தண்டனையா அமையுது. அதுக்காக இப்படின்னா அவரு தினம் தினம் கடத்தப்பட்டிருக்கணும். இன்னைக்கு புரியுது, புரியுது. இதுவரைக்கும் எங்களுக்கு தப்பான நியூஸ் சிட்டிக்குள்ள வரல. வேணும்னே பிடிச்சு வச்சு பூச்சி காட்டத்தான் இது நடந்திருக்கும் நினைக்கிறேன். யாரோ ஒருத்த வண்ணமா அவன் பக்கம் நம்ம எல்லாருடைய கவனத்தையும் திருப்பணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. யாரு, யாரா இருப்பா? கில்பர்ட். இதுல இருக்க இந்த குதிரை காளமாடு இது ரெண்டும் குற்றவாளி பர்பஸா விட்டுட்டு போனது. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டெலிஃபோன் கால்ஸ், லெட்டர்ஸ், வேற யாராவது உங்களை கம்யூனிகேட் பண்ணா வித்வுட் சிபிஐ நாலேஜ் நீங்க ரெண்டு பேரும் எந்த ரியாக்ஷன் பண்ணாதீங்க. உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க போலாம். ரொம்ப நன்றி. எதுக்கு ஸ்டாப் பண்ண? என்ன சிபி பாரு, மெக்கானிக் ஷாப்ல விமான இருக்கார பாக்கலாம். அந்த ஆட்டோ சீட் கவர் கட்டன என்னாச்சு? எங்க இந்து வாள காணோம். மெக்கானிக் சார் இல்லையா? என்ன என்ன பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? வெள்ளாடா தேங்க சேட்டா, நம்ம ரிப்பேர் விஷயமா மெக்கானிக் சார் பார்க்க வந்தேன். 6 இயர்ஸ் ஆ இதே Dress போட்டு இருக்கற நேர்மையான மெக்கானிக்க பார்த்து கேள்வியா கேக்குற? அண்ணே சொல்றாதே, அண்ணா ரொம்ப பெரிய மெக்கானிக். யார் கொடுப் சரில எனக்கு இவனுக்கு வண்டி என்ன ஓடறீங்க? இந்த பண்ண இதயம் பத்து பன்னெண்டு ஸ்பேனர் எடுத்து ஷீல்ட கட்டு. ஏய் பத்து பன்னெண்டு அம்மாடி, இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளிட்டு போறீங்களா? என்ன தம்பி இது? அவங்களுக்கு தெரிஞ்சங்கிறதுக்காக நமக்கு தெரிய நம்பர் சில சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. தொழில மரத்துல போல இருக்கு. தம்பி ஏதாவது பண்ணி சீக்கிரம் அனுப்பிடுங்க. புது வண்டிக்கு தாண்டா கோளாறுல இருக்கு. இந்த மாதிரி வண்டிக்குன்னு அப்துல்லா கையில
ஸ்பானர் இருக்கு, அதால அவர் பாத்துக்குவார். என்ன பார்க்க கூடாது? கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் விஷயத்தை கிளியர் பண்ண முடியுமா? லுக், உங்க விளையாட்டுக்கு இது பீச்சோ பார்க்கோ இல்ல, தொழில் செய்யற இடம். இங்க உழைச்சாதான் பயிர் நிறையும். சரியான லூசிடி. என்னது? இல்ல 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 இல்ல, மனசு நிறைஞ்சிருக்கிறதுதான் வாழ்க்கை. நீங்க மனசு வச்சாதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இல்லையா? கல்யாணமா? ஃப்ரெண்ட் 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 கல்யாணம். வண்டி ரெடி ஆனா தானே ஃப்ரெண்ட் கல்யாணம் போக முடியும். அதான் சொன்னேன். இது மெக்கானிக் ஷாப், இங்க ஸ்பானர் இரும்பு போக அழுக்குன்னு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தான் நிறைய இருக்கு. உங்க இதயத்தை, ஐ மீன் உங்க வண்டிய வேற இடத்துல கொடுத்து சீக்கிரமா ரெடி பண்ண பாருங்க, இல்ல வண்டி வீணாயிடும். ஒரு அழகான பொண்ண பார்த்து கை நீட்டி கோவப்படுறவன் சபலம் இல்லாத சுத்தமான ஆம்பளை. நீங்க திரும்பி உன்ன ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணிட்டீங்க. பட் நான் சேர்ற இடம் வர வரைக்கும் என்ன தடை வந்தாலும் ஐ கான் சேஞ்ச் மை பிளான். சோ வண்டி வீணாகிறத பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. உங்க வாழ்க்கைய நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க நான் தனியா இல்லம்மா. பொறுப்படு. நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார். நாயர், an interesting turn in this case. கடத்தப்பட்ட ரெண்டு பேரும் சில வருஷங்களுக்கு முன்னால ரெண்டு வருஷமா மாயவரம் டிவிஷன்ல ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் அத்திப்பட்டியில நடந்த கலவர கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்க. இன்ட்ரஸ்டிங். பாரிஸ் அத்திப்பட்டி தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாயவரம் டிவிஷன்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். அடுத்து கடத்தப்பட போற ஒருத்தரும் அதே டிவிஷனோட சம்பந்தப்பட்டவங்களா இல்ல அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்களா? எப்படி வேணா இருக்கலாம் மேடம், இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா? இல்ல மேடம், இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல ரெண்டு வருஷத்துக்கான டீடைல்ஸ் தான் இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி எந்த டீடைல்ஸும் இல்ல. ஐ திங்க் வி மஸ்ட் கோ தேர். காலையில இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு குதி இல்லடா உள்ள போயிரு. ஏய் யூரியா, என்னடி இது? யாரு வேற இன்னும் வந்து வரே. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? கம்மனர்மா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஜம்ப் பண்ணும்போது காத்துல பறந்துச்சுனா அதான் இது. இப்போ இல்லையா? என்னது நீ வேற எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட் வரமா? என்னுடைய காதல் புனிதமானது. அங்க பாருங்க தம்பி, மேல இருந்து கீழ விழுந்தா என்ன ஆவறது? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க தம்பி. ஒளிக்கிற நாய் கடிக்காதனே. இவ குதிக்க மாட்டான். ஏய் போ, குதி குதி குதி. யூச்சி குதியா? ஸ்டார்ட் கேமரா யார் சொல்றது? ஐயோ குதிக்க சொல்லு. மை டியர் கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒருத்தர் லவ் பண்றேன். அவருக்கு என் காதல பத்தி நல்லா தெரியும். ஆனா அவர்கிட்ட இருந்து என் காதலுக்கு ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டேன். Excuse me. One minute. Kudiya, start camera. Action, I'm telling you. Oh, action. Ah, payment la kaita varno. Kudiya, po. Stand do near varno. Po, Kudi. Look, pulling it down. சாம்பே, லூப் போட போதியா வாழ்க்கையில? என்ன ஆச்சு? குதிச்சுட்டா. குதிச்சுட்டாளா? ஒண்ணு ஆகல. ஒரு அடி கூட பண்ணல. மை லவ் இஸ் வெரி ஸ்ட்ராங். சீ சீ, இப்ப தெரிஞ்சிருக்கு என் காதலோட வேல்யூ. என்னடா? மை லவ் இஸ் ஸ்ட்ராங். எப்படி அடிபடாம இருக்கும்? மேல இருந்து குதிச்சா புரியலையே.
அப்பா என்னாச்சு? மேடம், ஒரு கேஸோட என்கொயரி விஷயமா எங்களுக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. ஓ ஷியூர், என்ன தேவைன்னு சொல்லுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால மாயாவரம் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட அத்திப்பட்டிங்கிற கிராமத்துல நடந்த கலவரத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளோட டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். டெஃபினெட்லி. செமனார் கோயில், ஆப்பூர் முக்கூட்டு, திருக்கடையூர், அனந்தமங்கலம், முழுகமங்கலம், மாணிக்கப்பங்கு, அரசப்பட்டி. அரசப்பட்டி தானே? அத்திப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வடுக்கப்பட்டி, தெல்லையாடி, பரையாறு, தரங்கம்பாடி. நல்லா பார்த்து சொல்லுங்க, அரசப்பட்டி தானே? மேடம், நீங்க சொல்ற பீரியட்ல மாயவரம் தாலுகாவா இருந்தது இன்னைக்கு மயிலாடுதுறைன்னு பேர் மாறி இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து ஒரு பகுதி நாகை காயதே மில்லத்து மாவட்டமா பிரிக்கப்பட்டு இப்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு. நீங்க சொல்ற கிராமம் அநேகமா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கணும். மோர் ஓவர், இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு நடுவுல காரைக்கால், அதாவது பிரெஞ்சு யூனியன் பிரதேசம் வரை இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் எங்க கிட்ட கிடையாது. நான் வேணா பிரியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். நீங்க போய் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, தேங்க் யூ. இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போற? தெரியல, ஆனா ஏதாவது செய்யணும்டி. ஏடி, ஓ ஆளு உன்ன கை விட்டுட்டாரா? ஏ இல்லடி, ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்க போனா ஹீரோ வந்து தடுத்து நிறுத்துறது, கட்டி பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, பாட்டிலேயே கைவிட மாட்டேங்கிறது, இதெல்லாம் சினிமால தாண்டி நடக்கும். நிஜ வாழ்க்கையில குதிக்கிறோம்னு வச்சுக்கோ. சரி சரி, குதின்னு தாண்டி சொல்லுவாங்க. படி ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறணும். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. டேக் கேர். Sometimes சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குல்ல. நாங்க தேடி பார்த்த வரைக்கும் நீங்க கேக்குற அத்திப்பட்டி கிராமம் எங்க டிவிஷன்ல வரல. அப்படினா அந்த கிராமம் எந்த டிவிஷன்ல வருதுன்னு பக்கத்துல உள்ள டிஸ்ட்ரிக்ட பார்த்து சொல்ல முடியுமா? அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா திருவாரூர் தான். பட் அது கூட நாகை காயதே மில்லத் மாவட்டத்துல இருந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சது. சோ நீங்க ஸ்ட்ரைட்டா தஞ்சாவூர் ஹெட் குவார்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஐயோ டேவிட் சாமி. அப்துல்லா யாடா? சொல்ற அப்துல்லா யாடா? நீ யாரா? என்னப்பா பேசிட்டு போது கை வச்சிட்ட? மூணு சுத்து மாதிரி ஆயிப்போச்சு. உனக்கு என்ன வேணும்? அப்துல்லா வேணும். நான் தான் அப்துல்லா. டேய், நீ என்ன பெரிய பொறுக்கியா? நாங்க பொறுக்கியா? டேய், நாம பரம்பரை பொறுக்கியா? சொல்றேன். டேய், நாம பரம்பரை பொறுக்கியா? சொல்றேன். இல்ல சார், நாங்க பொறுக்கியா சார். அப்ப எதுக்குடா எங்க வந்த? அதான் ஒரு பொண்ணு உன்ன லவ் பண்ணி பின்ன சுத்தி இருந்தால வீட்டுக்குள்ள இருப்பாள, சூப்பர் பியர். அந்த லவ்வுக்கு பாலமா இருந்ததே நான் தான். அன்னைக்கு மாடியில இருந்து அவ குதிக்கல, நான் டூப் போட்டு குதிச்சேன். என்னது? டூப் போட்டு குதிச்சாளா? அதான் சார், நீ டூப் போட்டு குதி, 5000 ரூபாய் தரேன்னு சொன்னா பாத்து எஸ்கேப் ஆச்சு. அதான் உங்களை பார்த்து இந்த கேஸ்ட கொடுத்து 5000 வாங்கிட்டு போறான்னு வந்தேன். அதான் சார். டேய், கேஸ்ட குடுறா? 5000 குடுதா கேஸ்ட தர? டேய், தர போறியா இல்லையா? சார் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன தெளிவா இன்னஸ்ட்ல நீ அம்மா பெரிய கை, நீ மாறி மாறி அடி வாங்கி எனக்கு பத்தா, எனக்கு சுர்றனுக்கு தெரிச்சு. இந்த பாரு, இந்த ஆளே ஒரு தனி இண்டஸ்ட்ரியா இருப்பான் போல இருக்கு. டேய், என்ன சார் கேஸ்ட? ஓகே, அந்த சரி.
இந்தாங்க சார் கேஷ். நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நெஜத்தோட மட்டுமே வாழ்றவன். இது பார், ஒரு நல்லது நடக்கணுங்கிறக்கா போய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனா பொய்யால ஒரு விஷயத்த நல்லது ஆகணும்னு நினைச்சா அது தப்பு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, அப்துல்லா அண்ணாவுக்கு நன்றி ஐயா. அண்ணே ஸ்மால் ரிக்வஸ்ட், நான் வரும்போது அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால சேம் அதை கீப் அப் பண்ணி சார். சார் இன்னொரு அடி கூட அடிங்க சார் ப்ளீஸ். போட சார், இவங்க சொல்ற மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை. இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும்னா எங்கே கிடைக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பேரில் மதுரை பக்கம்தான் சில ஊருங்க இருக்கு. இது கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே? எஸ் எஸ், கவர்மெண்ட் ரெக்கார்டு தான். கொஞ்சம் நல்லா பாருங்க மேடம். உங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்டில் என்ன வருஷம் போட்டிருக்கோ அன்னிலிருந்து இன்னி வரையும் தேடி பார்த்தாச்சு. அப்போ உங்க ரெக்கார்ட் சொல்றது உண்மை, எங்ககிட்ட இருக்க ரெக்கார்ட் சொல்றது பொய்யா? நாராயணமூர்த்தி நல்லா பாத்தீங்கல்ல? பார்த்தாச்சு சார். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லார்கிட்ட விசாரிச்சாச்சு, அப்படி ஒரு கிராமமே இல்லைன்னு சொல்றாங்க. மேடம், நமக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா. நீங்க எந்த இயர்ல இருந்து பாத்தீங்க? நீங்க ரெக்கார்ட்ல சொன்ன வருஷத்துல இருந்து அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் டீடைலா பார்த்தாச்சு மேடம். ப்ளீஸ் கோ பேக், அந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. 1967ல இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இதுல நீங்க சொல்ற வில்லேஜ் கிடையாது. 1972 to 1973. நாகூர் முக்கூடு, திருக்கடையூர், அனந்தமங்கலம், ஒழுங்குமங்கலம், மாணிக்க பங்கு, பொறையாறு, அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி, தரங்கம்பாடி. என்ன சொன்னீங்க? அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி, தரங்கம்பாடி, ஒடுகுப்பட்டி. இன்னொரு பட்டி படிங்க. அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி. நாயர். எஸ் மேடம். 67க்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுத்து சொல்லுங்க. இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு மேடம். இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு சார். எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட மேப் வேணும். இதுல பாருங்க, வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா அரசப்பட்டி, அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ்ட் ஏரியா, அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி. இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம். இது எந்த வருஷத்து மேப்? 1972க்கு அப்புறம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது. பழைய மேப் இருக்கா? இதுலயும் பாருங்க, ஆக்கூர், திருக்கடையூர், மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, அத்திப்பட்டி. இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. எஸ் அரசாங்க பதிவேட்டில இருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு. கில்பர்ட், அதுல எவ்வளவு ஓட் லிஸ்ட் இருக்கு பாருங்க. 690. How was it possible? அந்த கிராமம் எங்க, அங்க வாழ்ந்த மக்கள் எங்க? நாயர், தொலைஞ்சு போன அத்திப்பட்டிக்கும் நாம தேடுற நபருக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு. மேடம், அந்த இயர்க்கு முன்னால, ஐ மீன் அத்திப்பட்டி இருக்கிற கவர்மெண்ட் கசட்ல யார் யார் வேலை செஞ்சிருக்காங்கன்ற லிஸ்ட் வச்சு பார்த்ததுல வேற க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன அது? அங்க வேலை பார்த்தவங்க லிஸ்ட்ல ஒருத்தருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இப்போ பென்ஷன் போகுது. யாரு? போஸ்ட் மாஸ்டர் கலிய பெருமாள். எந்த ஊரு? கும்பகோணம். நம்ம கும்பகோணம் போறோம். நீங்க ஒரு பொண்ணா இருந்து இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள் தான் யதார்த்தமானது. நான் உங்களை நேசிக்கிறது கூட அப்படிதான். அப்படிதானா? அப்படிதானா? அப்படிதான். ஐ லவ் யூ. நான் இங்க வர சொன்னது உங்களோட சிரிச்சு பேசி சந்தோஷமா லவ் பண்றதுக்காக இல்ல. இனி எப்பவுமே எங்கேயுமே நீங்க லைஃப்ல வரக்கூடாதுங்கிற சொல்றதுக்காக தான். பொதுவா பொண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. நானே வெக்கத்தை விட்டு சொன்னதுனால உங்களுக்கு நான் ஒரு பொண்ணாவே தெரியல. ஓகே, உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எனக்கு வேணும்னு அப்படி நடந்துட்டேன். என்ன தெரியும்?
எல்லாமே தெரியும். நீ ஒரு நல்லவன் தெரியும். உன் மனசுக்குள்ள என் மேல ஒரு சின்ன காதல் இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். பட் அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? முகமா தோளா? உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லட்டுமா? நெஞ்சு மயிருக்கும் வெத்த தோளுக்கும் கீழே ரத்தம் சதை எலும்பு மச்சனு பார்க்கவே முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. நான் பார்த்தேன். என்ன பார்த்த? இத பாருங்க, வருஷ கணக்குல பார்த்து தான் ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. அன்னைக்கு பஸ்ல நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். நீங்க சொன்ன உடம்பு நிறம் முகம் அதை தாண்டின ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது யோகி அம்சம். அந்த விஷயம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது ப்ளீஸ் டோன்ட் டாக் ரபிஷ். நான் அப்படி நடந்துக்கிட்டது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற இன்டென்ஷனோட இல்ல. உங்களுக்குள்ள அந்த நிகழ்ச்சி எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. கொஞ்சம் நில்லுங்க. ஏன் பிடிக்கல? நான் அழகா இல்லையா? இல்ல வேற யாராவது லவ் பண்றீங்களா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு நீங்க எனக்கு முக்கியமான ஆளும் இல்ல. இத பாருங்க, உங்களுக்கும் ஒரு தனிமை புதுசா பிறந்து வர போறது இல்ல. எங்கேயோ அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் உங்க வாழ்க்கை துணையா இருக்கு. அது எதுன்னு தேடுங்க. என்ன விட்டுருங்க. விட்டுடுறேன், இப்போ விட்டுடுறேன். ஆனா லைஃப் லாங் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் வாழறதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார். நீ கரையில நிக்கிற, நான் கடலுக்குள்ள இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது. இந்த சமுத்திரம் கொடுக்கிற வலியோட வேதனை என்னன்னு தெரியவே தெரியாது. நீ நிக்கிற இடம் வேற, நான் வாழ்ற இடம் வேற. நான் தனியாள் இல்ல. வணக்கம், நான் தான் கலிய பெருமாள். இது என் மனைவி லக்ஷ்மி. நமஸ்காரம். உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் கலிய பெருமாள், மாயூரன் டிவிஷன்ல அனந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கு சுமார் 20-22 வருஷங்களுக்கு முன்னால நீங்க போஸ்ட்மேனா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. அங்க நீங்க போஸ்ட் டெலிவரி பண்ண கிராமங்கள்ல அத்திப்பட்டியும் ஒன்னு. ஆமா ரைட். அத்திப்பட்டின்ற ஊர் இருந்திருக்கு. அதுக்கு ஒரே சாட்சி நீங்க தான். அரசாங்க பதிவேட்டில் அந்த கிராமம் இருந்ததா ரெக்கார்டே இல்ல. அந்த கிராமமே தொலைஞ்சு போச்சு. அங்க வாழ்ந்த சுமார் 700 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட எழுதி கேட்கிறோம். மிஸ்டர் கலிய பெருமாள், வேற ஏதாவது டீடைல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபாதர் லூயி ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபாதர் லூயி தான் தரங்கம்பாடி சர்ச்சில் இருந்தார். ஃபாதர் லூயிஸுக்கு அத்திப்பட்டி ஜனங்கள் எல்லாரையும் தெரியும். அது மட்டும் இல்லை, மற்ற கிராமத்தை விட அத்திப்பட்டி ஜனங்களுக்கும் ஃபாதர் லூயிஸுக்கும் அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எதுக்கும் நீங்கள் ஃபாதர் லூயிஸை போய் பார்த்தீங்கன்னா வேண்டிய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் ஃபாதர். God bless you my child. நீங்க ஃபாதர் லூயி? ஃபாதர் லூயிஸ் மரணம் அடைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நான் குரியகோஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? We are from CBI. CBI? உங்களுக்கு என்ன வேணும்? தரங்கம்பாடி பக்கத்துல கவர்மெண்டால ரிசர்வ்ட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி சில டீடைல்ஸ் வேணும். அத்திப்பட்டி? அத்திப்பட்டி ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. ஃப
ஃபாதர் லூயிஸ் மரணப்படுக்கையில இருந்தப்ப எங்கிட்ட ஒரு பெட்டியை தந்துட்டு போனாரு. ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் இந்த சர்ச்சு வாசல்ல வந்து அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த பெட்டிய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அதுதான் இந்த பெட்டி. இந்தாங்க சாவி. ஓபன் இட். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நோ, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அண்ணில இருந்து அந்த இயர்ல இருந்து அப் டு டேட் வரைக்கும் எல்லா ஃபைல்ஸையும் எல்லா ஃபைல்ஸோட நான் அந்த ஜர்க் ஃபாதர் குரிய கோத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். அரேஞ்ச் இட் நவ. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாரி ஃபாதர், ஐ ரிக்வயர் சம் டீடைல்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க சொன்ன அந்த இயர்ல நீங்க சொல்ற அதே தேதியில அந்தோனிங்கிற சிறுவன் ஃபாதர் லூயிஸோட கையால அப்பம் கொடுக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணிருக்கிற ரெக்கார்டு இது. எங்க திருச்சபை மூலமா ஸ்காலர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்கூலை முடிச்சிருக்காரு. அப்புறம் அவரு மாயவரம்
மன்னம் பந்தல்ல இருக்கிற ஏபிசி காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கோவை சட்டக்கல்லூரியில் பிஎல் முடிச்சார். I want all the details on my table. Okay. I want all the details. Okay. எப்படி இத்தனை நாளா தண்ணியில இருந்து வீணா போகாம போச்சு? உப்புல கிடந்த எந்த பொருளும் கெட்டு போறதில்ல. அதே மாதிரி தான் உப்பு தண்ணியில கிடந்த இந்த பணங்களும் இவ்வளவு நாள் அழுகாம இருந்திருக்கு. இன்னும் ஆஃப் அன் அவர்ல எல்லா டீடைல்ஸும் தரேன். நாயர், இந்துவா பிறந்த ஒருத்தன், கிறிஸ்துவனா வளர்ந்த ஒருத்தன், ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவன் தான் நாம தேடிட்டு இருக்க சிட்டிசன். அறிவானந்தன்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் நாயர், என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்களை பார்க்க மசூதி தெரு இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த கான்ஃபரன்ஸ்க்கு நானும் வந்திருந்தேன் மேடம். சட்டத்தை வித்தியாசமான முறையில் அணுகிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு ஆள் எங்க ஏரியால இருக்காரு மேடம். யாரு? அப்துல்லா மேடம். அப்துல்லா மிஸ்டர் சேகர், நீங்க சொன்ன அப்துல்லா இவர மாதிரி இருப்பாரா? வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். எஸ் மேடம். வந்துட்டு போன இன்ஸ்பெக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி அவர் சொன்ன ஆளு நம்ம தேடிட்டு இருக்க ஆளு ஒண்ணுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நாயர். வாட் ஆர் யூ சேயிங்? இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்க சிட்டிசன் மசூதி தெருவுல ஒரு சாதாரண மெக்கானிக்கா வாழ்ந்துட்டு இருக்கான். நாயர், நாம அவன் மேல ப்ராப்பரா கை வைக்கிறதுக்கு முன்னாடி சில டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. என் கூட பிறந்தவங்க நாலஞ்சு பேர் இருந்தாலும் அப்துல்லா மாதிரி ஒரு சகோதரர் இல்லையேன்னு தினமும் அல்லா கிட்ட துவா பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்துல்லா மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய இந்த காலத்துல பார்க்கவே முடியாது சார். கோணி விரிச்சு செருப்பு தச்சிட்டு இருந்த எனக்கு முதல் போட்டு இந்த கடையை வச்சு கொடுத்ததே அப்துல்லா தாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போன எங்க பசங்களை அப்துல்லா தம்பி தான் திரும்ப படிக்க வச்சாரு. வாழ்க்கையில சோம்பேறித்தனம் மட்டும்தான் ஊனம்னு சொல்லி என்னையும் நடக்க வச்ச ஒரு நல்லவர் தான் அப்துல்லா. வீடா அவனுக்கா?
கூட இருக்கிற எனக்கு தெரியாது அவ எப்ப வராரு எங்க போறாரு எங்க தூக்குறாரு அப்புறம் நீ எங்க போய் பார்க்க போற மேடம் நாம சந்தேகப்பட்டது சரிதான் அப்துல்லா கடை 1996 க்கு அப்புறம் தான் அங்க வந்திருக்கு அவனோட ஆக்டிவிட்டீஸ் அந்த கடை எம்ப்ளாயிஸ்க்கே தெரியல அப்பப்ப அவன் கடைக்கு லீவ் விட்டுருக்கான் அந்த லீவோட பிபிஎஸ்ஓட கடத்தப்பட்ட நாட்கள் கோயின்சைட் ஆகுது நாயர் நாம உடனே ஒரு பிளான் பண்ணணும் அநேகமா நம்ம குற்றவாளி கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் நெருங்கிட்டாங்க சிபிஎஸ் சரோஜினி ஹரிச்சந்திரன் நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க அடுத்த கடத்தல் நடக்கிறதுக்கும் நாமள அவங்க நெருங்கிறதுக்கும் சரியா இருக்கும் சோ நம்ம பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகணும் அது சரி தம்பி தமிழ்நாட்டுல ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம விஷயத்துல ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் போலீஸ் நம்ம தேடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல மூணாவது கிட்னாப்ப பப்ளிக்கா செய்யணும் நானும் வாப்பாவும் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஒவ்வொரு கடத்தலும் அவங்க இடத்துல நடக்கணும் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே நடக்கணும் அப்போதான் நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு இடியா இருக்கும் நாளை காலையில வழக்கமா அவன் தொழுக போற நேரத்துல மாஸ்க சுத்தி நம்ம ரெடியா இருக்கணும் தெருவில் இருக்கிற யாருக்கும் நம்ம மேல எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது வரவே வராது சந்தேகமே வராத மாதிரி அந்த டிஜிபி ஆபீஸ்க்குள்ள நான் போறேன் தம்பி நாங்களும் இல்லன்னு நான் தனியா போறேன் வேற யாரும் வேண்டாம் தம்பி தனியா போ சிபிஐயும் போலீஸும் என்ன சிவியரா தேடிட்டு இருக்கு அதுக்கு இல்ல தம்பி இல்லன்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளில இருந்தா போதும் டிஜிபியை கடத்தின உடனே அந்த இடத்த விட்டு நான் வெளில போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன யார் ஃபாலோ பண்ணாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நாம அவனை உயிரோட பிடிக்கணும் இதுதான் சிட்டிசனுக்கும் அவனுடைய கடத்தலுக்கும் நாம வைக்க போற கடைசி புள்ளி இது சிபிஐக்கும் என்னை தேடி அலையிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வைக்க போற கரும்புள்ளி மேடம் திஸ் இஸ் சங்கர் நான் மசூதிக்கு போயிட்டேன் மசூதி தெரு என்ட்ரன்ஸ் வைக்கிறேன் வந்த அடுத்த நிமிஷம் அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணனும் அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொழுக முடியற மாதிரி இருக்கு மேடம் ரைட் அலர்ட்டா இருங்க சைதுனா மூலானா முஹம்மது வஆலா சைதுனா முஹம்மது பாரிக் வஸல்லம் அலைஹி அல்லாஹும்ம அன்த அஸ்ஸலாம் அன்க அஸ்ஸலாம் தபாரக தஆலை தயாதல் ஜலால் வல் இக்ராம் ஆமீன் அல்லாஹும் ரப்பனா லா தக்துல்னா பிகலபிக் பிரஹமதிக யா ரஹமர் ராஹிமீன் ஆமீன் Be careful. Madam, avin varla. Madam, ellarum poitaanga. Konja nera wait pannuvom. Illa madam, ellarum poitaanga. Andha periya oru thoranga yaarume illa. Enna solreenga? Nayar? Yes madam. Act fast immediately. அலர்ட்டாந்தும் அவன் எப்படி போனான் எங்க போனான் சீக்கிரமா சர்ச் பண்ணுங்க
அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சீக்கிரம் டே இருக்கு மேடம். படாம இங்க இருக்கிற அத்தனை திங்ஸையும் சிபிஐ கஸ்டடிக்கு மாத்த. டெலிகம்யூனிகேஷன் செட்டப் சரியான வளர்ந்து கட்டவே நீ உன்னேகள் நான் விஷயத்துக்கு இவ்வளவு நேரமா தூத்தறி நானே பேசி முடிச்சிட்டேன். வணக்கம் தம்பி, நான் தான் அமைச்சர் இடி தாங்கி பேசுறேன். உங்களை மறக்க முடியுமாங்களா? என்ன குண்டாயிட்டீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். தம்பிக்கு தைராய்டு தானே, அதான் இப்படி குண்டாயிட்டீங்க. சரியா சொன்னீங்களா? அருகும் புல்லு சாரம் அரைப்படி கருவாடு ரத்தமும் சேர்த்து வேலைக்கு மூணுன்னு ஏழு நாள் சாப்பிட்டா தரித்திரம் பிடிச்ச தைராய்டு தன்னால போயிருது. என்ன நான் சொல்றது? இழவெடுத்த இவன் ஒருத்தன் சும்மா இருக்கா தம்பி? என்ன விஷயமா? பேரணி அனுமதி விஷயமா டிஜிபி பாது போட போலான்னு வந்த. அப்படியா? போலீஸ் டிஜிபி கிட்ட தம்பி வந்திருக்கான்னு போய் சொல்லு. சாரு யாருன்னு சொல்ல முடியுங்களா? சாரு சாரு யாருன்னா குளித்தல குளித்தல எம்எல்ஏ தலிகாச்சல குளித்தல நம்ம தல தல. தம்பி என்னால உனக்கு எந்த வித உபத்திரம் இல்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தொந்தரவு இல்லைங்கண்ணா. சேஃபா கூட போய் சேர்க்க வேண்டிய இடத்த சேர்த்து போட மாட்டீங்களாக்கோ? ஐயோ உடம்பெல்லாம் கூசுது குத்துது. இல இங்க கிடங்க போயிட்டு வரங்க. என்ன ஒரு பணிவு டிஜிபி? நம்ம புள்ள நல்லா பாத்துக்க. அமைச்சர் இடிதான் இங்க பேர சொன்னா எல்லாம் நடத்துறோம். வேதாச்சலம் நாயர். எஸ் மேடம். கலெக்டர் சந்தானம் சென்னை. அடுத்தது என்ன பாருங்க மேடம். டிஜிபி தேவசகாயம். ஐ அம் தேவசகாயம். எஸ் I am Arivanandam from Attipatti. Attipattiya? Attipattiya? Attipatti onukku epdi theriyum? Ha? Nee yaar? Hey! Hey! Citizen. Mr. Nayar. இங்க இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சிபிஐ கண்ட்ரோலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுங்க. எஸ் மேடம். கம் ஆன் டேக் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் இமிடியட்லி. கம் ஆன் ஹரி அப். ஹலோ, இஸ் இட் டிஜிபி'ஸ் ஆபீஸ்? சிட்டிசன். யூ மிஸ்டர் சிட்டிசன், நான் இப்போ உங்க கடையில இருந்தா பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கடைக்கு சீல் வைக்க போறேன். நீயா வந்து வாலண்டியா சரண்டர் ஆயிட்டனா உனக்கு பனிஷ்மென்ட் குறையும். நானா சரண்டரா? என்ன தேடி நீங்க வரதுக்கு முன்ன நானே வரேன். வழியில சந்திக்கிறேன். இதோ பாரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. மிஸ் சரோஜினி ஹரிச்சந்திரன், ஸ்டாப், லிசன் அண்ட் தென் ப்ரோசீட். முடிஞ்ச என்ன புடிச்சு பாரு. குட் பை. சரோஜினி ஹரிச்சந்திரன். பக்கத்துல இருக்கிற வீட்டுல உடனே இன்ஃபார்ம் பண்ணி டிராபிக்கை கிளியர் பண்ண சொல்லுங்க. ஹலோ சிபிஐ ஸ்பீக்கிங். ஒரு
டிராபிக் கான்ஸ்டபிள் இருந்து சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க சார். என்ன அர்ஜென்ட் மிஷன். கிளம்ப கவர்மெண்ட் வண்டி ஏதோ அவசரமா போறீங்க போல இருக்கு. சாரி மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் டிராபிக் ஜாம். பட் நவ் இட்ஸ் கிளியர், நீங்க போலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு பயங்கர ப்ராப்ளம். ஹலோ சரோஜினி ஹரிச்சந்திரன். எஸ். ஏ நீங்க தேடிட்டு இருக்கிற சிட்டிசன் உங்க கையிலே 3000 ரூபாய் கொடுத்துட்டு போக கூடாதா? என்னாச்சு மேடம்? தேர்ட் கிட்னாப்பிங். நாயர் வந்துட்டு போன டிராபிக் சார்ஜன் நம்ம தேடிட்டு இருக்க சிட்டிசன் தான். மை காட். ஷிட். ஹாய் இனு இனு. ஏ ஹாய். தென்னலா எங்க போயிட்ட? என்ன ஒரு ஒரு விஷயம் தெரியுமா? குவால அப்துல்லா இல்ல அவ கடை சீல் வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? அவنه கவர்மெண்ட் தேடி சிட்டிசன் பெரிய டெரரிஸ்டா. போலீஸ் ஃபோர்ஸ்ல போட்டுருக்காங்க. அதான் தெரியல. ஒரே அவர் மாட்டிட்டாரா தப்பிச்சிட்டாரா? ஆல் எஸ்கேப். பட் தி மேட்டர் இஸ் வெரி சீரியஸ். இனு இனு இனு. ஏய் வை வேர் இஸ் ஷி கோயிங்? இனு பொம்பளை எல்லாம் உள்ள வரதா 100000 ரூபாயோட நிக்கும் போது அவங்க சீனியர் ஆபீசர். ஐயோ நாயர், இவங்கள விசாரிச்சதுல ஏதாவது விஷயம் கிடைச்சதா? சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. கம்யா சொல்லுங்க, அப்துல்லாவ பத்தி என்ன தெரியும்? அவர் 2.5 வருஷமா எங்க தெருல தாங்க இருக்கிறாரு. அவரால் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைங்க. அவர் கடைக்கு ரெகுலரா யார் யார் வருவாங்க? சட்ட விளக்கம் கேட்டு நிறைய பேர் வருவாங்க. சோப்பு பொண்ணு ஒண்ணு ஸ்கூட்டர்ல வருங்க. அந்த பொண்ணு பேர் என்ன? இந்து. அப்பா கிருஷ்ணமூர்த்தி தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பண்றார். பேர் இந்து. மூத்த பெண். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஊரை சுத்துற மாடர்ன் கேர்ள். ஓகே, எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும்? 2.5 வருஷமா. லவ்வா? கிரிமினல் கூட அஃபேர் வச்சுக்கிறேன்னு சொல்றது என்ன? ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா? இல்ல, இது ஒன் சைடு லவ். மூ சைடா அவ சைடா? நான் தான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கீங்க. பெசன் நகர்ல நீங்க மீட் பண்ண வித் இன் எ வீக் இன்னொரு விஐபி காணாம போயிருக்க. நீங்க அங்க என்ன பேசினீங்க? சொல்லுங்க என்ன பேசினீங்க? வை டோன்ட் யூ கம் அவுட் வித் இட்? அவர்கிட்ட என் காதல சொன்னேன். அதுக்கு அவர் கோவப்பட்டாரு. முடியாதுன்னு போயிட்டார். முடியாதுன்னு சொல்றதுக்கு 3 மணி நேரம் பேசுனீங்களா? What are you trying to say? Are you kidding? நாயர் call her parents also. என் பேரண்ட்ஸ் எதுக்காக கூப்பிடுறீங்க? அவங்க வயசானவங்க. So what? இன்னைக்கு throughout இந்தியா லெவல்ல நாங்க அவனுக்கு குறி வச்சிருக்கோம். அதனால உன் லைஃப்கே பெரும் பிரச்சனை வரும். You know? No problem. கல்யாண பத்திரிக்கையில மட்டும்தான் ஒரு பொண்ணோட பேர ஒரு ஆணோட சேர்ந்து வரணும். ஆனா எல்லா பத்திரிக்கையிலயும் எனக்கும் அவருக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணி கிழிச்சிட்டாங்க. பட் நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார். ஊரை விட்டு வெளியில் எங்கி போக கூடாது. ஓகே, யூ மே கோ நவ்.
நாயர், இந்த பொண்ணோட எவ்ரி மூமெண்டோ வாட்ச் பண்ணுங்க. மத்திய குற்றப்புலனாய்வு துறையால் பயங்கரவாதி என தேடப்பட்டு வரும் சிட்டிசனை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மத்திய குற்றப்புலனாய்வு துறை, குறிஞ்சி, சென்னை 8. 16 வயது அப்போ படம் இது. சட்டக்கல்லூரியில சேரும் போது அவனோட படம் இது. இப்ப சிட்டிசன் இந்த மாதிரி எந்த தோற்றத்துல வேணா இருக்கலாம். அவன் தடா காட்டுல நடமாடுறதா எங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கமாண்டர்ஸையும் போலீஸையும் அனுப்பிச்சு ஃபாரஸ்ட சர்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே, இவன் பிடிப்பட்டா அத்திப்பட்டியோட சரித்திரம் வெளியே வரும். என்ன சொல்ற? பட் கம்ப்யூட்டர்ல ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சது. நீங்க தான் சிட்டிசன் தெரிஞ்சும் கூட உங்க மேல எனக்கு எந்த தப்பான அபிப்ராயமும் வரல. நான் தான் சிட்டிசன்ங்கறத தவிர என்ன பத்தி உங்களுக்கு வேற எதுமே தெரியாது. தேவையில்ல, தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. உன்னோட சண்டை போட எனக்கு நேரம் இல்ல. இங்க இருந்து போயிடு. நான் வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார். ஏய், என்னால மத்தவங்க யாரும் ரிஸ்க் எடுத்து சாகுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏன்னா நான் தனியா இல்ல.
கல் மோதுது சின்ன சின்ன பொடி மூழுதே சுக்கி முக்கி கல் மோதுதே சின்ன சின்ன பொடி மூழுதே சொல்றது கேளு, இங்க இருந்து போயிடு. ஏ எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்க இருந்து போயிடு. சரி போறேன், நிச்சயமா திரும்ப வருவேன்.
அடிக்கிறவனுக்கும் பாதுகாப்பு, கொலை பண்றவனுக்கும் பாதுகாப்பு. என்ன கேவலமான சட்டங்க. கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க, எதுக்காக சத்தியம் வாங்குறீங்க? மை லார்ட்ஸ், சத்தியம் பண்றது எதுக்குன்னு தெரியாது இவருக்கு. சட்டப்படிப்பட தங்கப்பதக்கம் கொடுத்தது நினைச்சா வேடிக்கையா இருக்கு. அப்படின்னா எனக்கு தங்கப்பதக்கம் கொடுத்தவங்கள முட்டாள்கள் சொல்றீங்களா? குதர்க்கமா பேசி கோர்ட்ல குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறீங்க. உலக நாடுகள்ல நீதிமன்றத்துல குற்றவாளி கொண்டு நிக்கிறவங்க கிட்ட சத்தியம் வாங்குறதுங்கிறது மரபு. சத்தியம் பண்றவங்க கடவுளுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து உண்மை சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை. ஆனா நீங்க அதையே கிண்டல் பண்றீங்க. மை லார்ட்ஸ் இஸ் இன்சல்டிங் தி என்டைர் லீகல் சிஸ்டம். மை லார்ட், நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன் சத்தியம் பண்ணி தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணுங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? இல்ல சத்தியத்துக்கு மதிப்பு இல்லாத இந்த நாட்டுல கூண்ல நிக்கிறவங்க கிட்ட சத்தியம் வாங்குறீங்களே, அதான் ஏன்னு கேக்குறேன். அப்போ சத்தியமே வாங்க கூடாதுங்கிறீங்களா? இப்ப நான் சத்தியம் பண்ணிட்டு தப்பே பண்ணலன்னு சொன்னா என்ன விடுதலை பண்ணிடுவீங்களா? அதை எப்படி சார் விடுதலை பண்ண முடியும்? அப்போ எதுக்கு சார் சத்தியம் பண்ண சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? மிஸ்டர் சிட்டிசன், கோர்ட்டுக்குன்னு இருக்கிற முறைகளையும் மரபுகளையும் மாத்த முடியாதுன்னு சட்டம் படிச்ச உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மை லார்ட், மரபுகளை மாத்த முடியாது. முயற்சி பண்ணா மனிதர்களை மாத்த முடியும், தலைவர்களை மாத்த முடியாது. முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். மக்களோட தலையெழுத்தை குற்றவாளி கூண்டுல நிக்கிற நீங்க மாத்த போறீங்க? என்னால மாத்த முடியுமா முடியாதான்னு நீங்க பாக்கதானே போறீங்க? மிஸ்டர் சிட்டிசன், நீங்க அறிவானந்தமா, ஆண்டோனியா, அப்துல்லாவா, ஐ மீன் நீங்க ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா சொல்லுங்க. எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரன்னு என்னை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சிட்டிசன்? ஜாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாத ஒரு இந்திய குடிமகன். சாதாரண குடிமகன் அல்ல, சட்டம், நீதி, நிர்வாகம் ஆகிய மூன்று துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கடத்திய குற்றவாளி குடிமகன். சொல்லுங்க, அவங்களை எது கடத்தினீங்க? அவங்களை கடத்தினதாலதான் இந்த நாடே பரபரப்பாச்சு. போலீஸும் சிபிஐ வலவீசி தேடினாங்க. சிபிஐக்கும் போலீஸுக்கும் வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அவங்க பண்ண ஊழல்களை விசாரிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க அதிகாரிகளோட விளையாடல, இந்த அரசாங்கத்தோட விளையாடுறீங்க. அரசாங்கத்தோட விளையாடுறது நாள்ல நீங்க யாருக்கா வாதாடுறீங்களோ அந்த அதிகாரிகள் தான். மை லார்ட்ஸ், ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த கலெக்டர், ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காப்பாத்திக் கொண்டிருந்த தலைமை காவல்துறை அதிகாரி, மக்களுக்கு நீதி வழங்கும் நீதிபதி, அவங்க மூணு பேருக்குமே இந்த அரசாங்கத்தோட விளையாட வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம பரபரப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. அப்போ எதுக்காக அவங்களை கடத்தி இந்த நாட்டுல அவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்குனீங்க? இந்த நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊர்வலம் போறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க, எதுக்காக? அதாவது அவங்க பிரச்சனை அரசாங்கத்து மட்டும் இல்ல, மக்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான். இது ஒரு தனி மனித ஊர்வலம், என்னோட பிரச்சனையும் மக்களுக்கு தெரியணும், மக்களோட பார்வையை மேல படணும். ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும், அதுக்காக தான் நான் அவங்களை கடத்தின கொலையும் பண்ண. அப்போ கொலை பண்ணிட்டீங்க? பண்ணிட்டேன். That's all my lords. அவரே கொலை செய்து நின்று ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் சட்டம், நீதி, நிர்வாகம் ஆகிய மூன்றையும் கொலை செய்திருக்கிறார். அதற்காக மதமாற்றம், ஆள் மாறாட்டம் என்று எத்தனையோ அயோக்கியத்தனங்களை செய்திருக்கிறார். இவர் ஆட்களை கொலை செய்ததற்கு மட்டும் தண்டனை வழங்க கூடாது, நம் நாட்டின் அமைதியையும் கொலை செய்திருக்கிறார், அதற்கும் சேர்த்து தண்டனை வழங்க வேண்டும். இந்த நீதிமன்றம் இவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட்ஸ். அவனை இங்கேயே இந்த போர்க்க வச்சு நான் அவனை கொலை பண்றேன் சார். அவன் உயிரோட விடக்கூடாது சார், அவனை எண்ணி ஊத்தி கொளுத்தணும். அவனை எங்கிட்ட கொடுங்க, வெட்டி கொன்னிடுறேன். அந்த கொலகார பாவியை எங்கிட்ட ஒப்படைங்க, துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டு. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். என் புருஷன் பாத்தீங்களா, பெத்த அப்பாவை இழந்து தவிக்கிற பிள்ளைங்க, கணவனை இழந்து தவிக்கிற மனைவிங்க, இவங்க கண்ணீர்கள என்ன பதில் சொல்ல போறீங்க? Come on, tell me. சொல்லுங்க மிஸ்டர் சிட்டிசன், எதுக்காக கொலை பண்ணீங்க சொல்லுங்க. இதுக்கு மேலையும் மௌனம் சாதிக்கிறது இந்த கோர்ட்டையே அவமானப்படுத்துற மாதிரி சொல்லுங்க. மை லார்ட்ஸ், மூன்று அப்பாவிகளை கடத்தி கொலை செய்திருக்கிறார், அதிலும் நமது நீதித்துறை சார்ந்த நீதிபதியை கொலை செய்த இவரை இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் கேவலமான நிலைமை நம் சட்டத்தில்.
யார் அப்பாவி, யார் அப்பாவி? மூணு பேரை நான் கொலை பண்ணிட்டேன்னு என்னை பிடிக்கிறதுக்கா போலீஸ் சிபிஐ கொமாண்டோன்னு இந்த நாடு பரபரப்பாச்ச. 690 பேர் வாழ்ந்த ஒரு கிராமமே அரசாங்க பதிவேட்டில தொலைச்சு போச்ச. அது யாராவது கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன புது கதை சொல்றீங்க? இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். ரத்தம் முறையும்படியான ஒரு நெருப்பு காவியம். ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்ல அழித்த அயோக்கியத்தனம், அரசு அதிகாரிகளின் ஆணவ வெறி. அத்திப்பட்டின் ஒரு கிராமம் இருந்தது, உங்களை யாருக்காவது தெரியுமா? 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 அந்த உப்பு காத்துல எங்க மக்களின் நோளம் இப்பவும் கேட்கும். கரமண்ணு நெஞ்ச பொழந்து கிடக்கும். கற்பு கரைசி அகலிக கல்லா போன மாதிரி என் கிராமமும் மண்ணா போச்சு. இனி எந்த ராமன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வங்கக்கடலுக்கு எங்க ஊர் ஜனங்க மேல கொல்ல பிரியம். வருஷ வருஷம் வந்துட்டு போகும், இடுப்பளவு தேங்கும், 20 நாள் தூங்கும். மை லார்ட், எங்க ஊரை காப்பாத்தணும், எங்க உசுரை காப்பாத்தணும். மொத்த சோரை கட்டி கொடுங்க கேட்டோம். அத்திப்பட்டிக்குள்ள வெள்ளம் வராம தடுக்கிறதுக்கு ஒரு அணையை கட்டி கொடுங்க கேட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் வராத எங்க ஊர் எம்எல்ஏ நாங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்தார். அவர் கூட அதிகாரிகளும் வந்தாங்க. அணை கட்டி தரோன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அணை வரும்னு காத்திருந்தோம், அணையும் வரல. அடிக்கல் நாட்டிட்டு போன அவங்களும் வரல. அதை தாங்க முடியாத எங்க அப்பா சுப்பிரமணி ஒட்டுமொத்த அத்திப்பட்டி ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசலுக்கு. இது அத்திப்பட்டியா? இது மொத்தம் அத்திப்பட்டி தான். காத்துக்கும் கடல் கொந்தளிப்புக்கும் சிக்கி சீ அடிச்சு போவ. பிச்ச தோச்ச கடக்க சனங்க உசுர கையில புடிச்சுக்கோங்க. எத்தாப்ல வந்து நிக்கோமையா? என்ன சொல்றீங்க சொல்லுங்க? காத்திருக்க கூடாது, கடல் கொந்தளிக்க கூடாதுன்னு சட்டம் போட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலீங்க. தடுப்பு சவறு கட்டி கொடுத்ததோ கடல் தண்ணியால நீ ஒரு தொந்தரவு வரேன் சொல்லிட்டு போதே கல்ல நட்டிட்டு போனாங்களே, அதை செஞ்சு கொடுத்தா சொல்றோமியோ? அடிக்கல் தடுப்பு சொல்றோம். என்ன வளர்றீங்க சுப்பிரமணி? 5 வருஷத்துக்கு முன்னாடி கடல் பக்கம் போதைக்கல்லு ஊந்தாகல, அத பத்தி தான் சொல்லுதோயோ. வருஷா வருஷம் 10-12 உசுறு போறது வழக்கமா போயிடுச்சு பாத்துக்கிடுங்க. செத்த உசுறுல பாதி உசுறு புள்ளைய உசுறு. ஒவ்வொரு புள்ளைகளை பார்க்கும் போதும் இந்த மலைக்கு போயிடுமோ அடுத்த மலைக்கு போயிடுமோன்னு பயந்து கிடைக்க வேண்டியிருக்கு தெரியுமில்ல. ஐயோ, கிழக்க தண்ணி வந்தா வெக்கால ஓடி போயிருவோம், வெக்க தண்ணி வந்தா வடக்கால ஓடி போயிருவோம். ஆனா வாராங்கண்ணியா தண்ணி சுத்தி எங்களை பொச முட்டி அடிக்குதியா? நடித்தீவுல பொட்டு திவிச்சு அடிச்சா நாங்க எங்கயா போவோம்? உங்ககிட்ட வந்து நிக்க முடியல, ஏதாவது சொல்லுங்க ஐயா. போற ஒருத்தரை புடிச்சு வச்சு வந்து நிக்க முடியல. நமக்காக பேசுற சுமருங்க, நீங்க சொல்லுங்கயா. என் பக்கம் இருக்க அந்த அத்திப்பட்டி பைலட் மறுப்புல அடிக்கல்ல அப்படி ஒண்ணு இல்லையே, அரசாங்கம் எதுவும் சொல்லையே. ஐயா எம்எல்ஏ சொல்லிட்டு போனாரு, வாக்கு கொடுத்திருக்காரு, சத்தியம் பண்ணிருக்காரு. சொல்லுப்புல. ஐயா அங்கே குறுக்க முடியல, கேட்க முடியும். எம்எல்ஏ அரசாங்கம் இல்ல சுப்பிரமணி, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி செய்யலாம்னு எங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. வெறும் 700 பேர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணி தடுப்பு சோறு கட்ட முடியாது. குறைச்ச காசுல தடுப்பு சோறு கட்டணும்னு வச்சுக்க, அது ரொம்ப நாள் நிக்காதுப்பா. ஐயோ, அப்போ அந்த எம்எல்ஏ நட்டுட்டு போன போதே கல்லு எனக்கு என்ன நிக்குத? அதுக்கு என்ன வழி சொல்ல போறியா? அவங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க, செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கும் அதிகாரியான எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க சொல்ற எல்லாத்தையும் எங்களால் கண்ண முடிச்சு செஞ்சிட முடியாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க, அதுல 5-6 நாங்க சம்மதிச்சா நடக்கலாம். ஐயோ, இப்ப தெள்ள தெளிவா சொல்றேன் சுப்பிரமணி, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தடுப்பு சோறு அத்திப்பட்டிக்கு வராது, வரவும் முடியாது. Thank you.
என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்த உடனே காலி பண்ணிட்டு பூம்புகார் பக்கம் உள்ள புறம்போக்கு இடத்துக்கு போங்க. நான் பட்டா பண்ணி தர ஏற்பாடு பண்ணேன். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். அத்திப்பட்டியை உற்று சொல்றேன். வசந்த உத்தியோகத்துல இருக்கிற நீ சொல்ற. ஆனா பிறந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயா போறத கேக்குற அத்திப்பட்டிக்கு அடை கிடையாதா பாப்பா அவளை விட்டு விட்டாடுவோ அவள ஊர விட்டு போ சொல்றாள் எங்க போறது ஊரை விட்டு எங்க போடுற எதுக்கோ முதல்ல அதே கட்டி தரோம் இப்ப இல்லைங்கிறா நாமெல்லாம் மனுஷங்களே இல்லையா மீனோட கணக்குல சேர்த்து விட்டாடுவோம் ஆனா ஒரு விஷயம் வாப்பா ஆத்து மீன் கடல் மீன் ரெண்டு வகை உண்டு இல்ல ஆத்து மீன் உப்பு தண்ணில நிக்குமா இல்ல உப்பு மீன் ஆத்து தண்ணில நிக்குமா கொண்டு போய் விட்டோடனே சிவப்படுவாப்பா சிவப்படும் ஒத்தறிவு மீனுக்க இடம் மாதிரி இருக்க முடியலையே ஆறறிவு மனுஷங்க நாம எப்படி இடம் மாறி இருக்க முடியும் சொல்லுங்க பாப்பா நாமளும் இடம் மாறினா மறுநிச்சு செத்து போடுவாப்பா அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நடுவுல தான் இடைவெளியே இருக்குது அங்க கால விட்டு கலக்கணும் இஷ்டப்படி போனா அதர்மம் சட்டப்படி போனா தர்மம் நமக்கு நியாயம் கிடைக்காம போது சுப்பிரமணி நியாயம் கிடைக்கும் நாம எங்க போடுவோம் அங்க அழைச்சிட்டு போறேன் அடேங்க அப்பா 15 கோடி ஐயா இல்லாத பயலோ சேட்டை பண்ணா சொட்டையை முறிச்சு புடுவீங்க ஆனா வசந்த உத்தியோகத்தை இருக்கிறவங்க படுற சொல்லிய உங்க சட்டத்தால தட்டி கேட்க முடியுமாயா என்ன முடியுமாவா இந்த வேதாசலம் மனசு வச்சா விவகாரமே வேற ஐயா இந்த பேப்பர் இருக்க ஆதாரத்தை வச்சு அவர் உள்ள தள்ளணும்
கவலையே படாதீங்க. இந்த ஆதாரம் தான் ஆணிவர். நீங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா அவனுங்களை நோண்டி நொங்க எடுத்துருவேன். என்ன என்ன பண்ணணும்னு சொல்லுவா? ஊர் ஜனக்கு போராட்டியும் சாட்சி சொல்ல கூட்டாட்டுமா? சொல்லுங்கயா. அதெல்லாம் வேணாம், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்ப உங்க ஊர்ல கட்டியிருக்க அணையில ஓட்ட விழுந்துருச்சு. எங்க ஊர்லதான் அணை இல்லைங்களே, என்னங்க சொல்றீங்க? அதான்யா, கட்டாத அணைய கட்டிட்டேன் தானே அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நாம அவன் வெளியிலே போவோம். கட்டாத அணையில ஓட்ட விழுந்ததா ஒரு மனு எழுதி கொடுத்து ஊர்க்காரங்க அத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன பொதுவா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் PWD ல தான் கொடுக்கணும். ஆனா நாம அங்க கொடுக்க போறது இல்ல. போறவே எங்க கொடுப்பீங்க? எங்க கொடுத்தா இவனுங்களுக்கு அடி பலமா விழுமோ, எங்க கொடுத்தா இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரியுமோ அங்க கொடுங்க. இப்போ யார்கிட்ட கொடுக்கணுங்கிறீங்க சொல்றேன். என்ன சமான பார்க்க வந்திருக்கோம் கும்பர சமையல். என்னையா, எங்க இருந்து வரீங்க? அத்திப்பட்டில இருந்து வரோம். அத்திப்பட்டில இருந்தா? நினைச்சேன் கவிச்சி வாட வரும்போதே நினைச்சேன். இவங்க ஏதாவது நெத்திலி கித்திலி வறுத்து கொண்டு வந்திருக்காங்களான்னு பாரியா. ஐயா நாங்க வந்த சோழி வரங்க. என்னையா, அக்கம் பக்கத்து ஊருக்காரங்களோட சண்டையா? அவங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கு சம்மந்தமே இல்லையே. உங்க ஊரை சுத்திலும் தண்ணி தான் இருக்கு, அங்க வேற என்னையா இருக்க முடியும்? ஐயா நாங்க மனுஷங்களும் கொஞ்சம் பேர் இருக்கோம்யா. மனுஷங்க நீங்க? சரி சரி, உன் சங்கதி என்ன சொல்லு? பெரிய பொத்தல் விழுந்து போச்சியோ? ஓ, மேட்டூர் அணையில பொத்தல் விழுந்தா அடைக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? உன் ஊர் விஷயம் என்ன அதை சொல்லு. எங்க ஊர்ல கட்டி இருக்கிற அணையிலதான் பெரிய பொத்தல் விழுந்து போச்சு, அதை அடைக்க சொல்லிதான் மனு கொண்டாந்துருக்கோம். அணையா அத்திப்பட்டு இல்லையா? கிண்டலா பண்ற? இல்லைங்க, பாருங்க கொடு. அணையா பொத்தலாம். பதினஞ்சு கோடி 550 அடி நீளம், 10 மீட்டர் அகலம். மந்திரி சம்பளங்கயா தந்து வச்சிருக்காங்க, எல்லா பேப்பரும் இதுல இருக்கு. அசல வக்கீல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சு போச்சா அணை இங்க இருக்கு? புரியுது புரியுது புரியுது. அணை பேப்பர்ல இருக்கு. அப்ப பொத்தல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமே? ஆமா தெரியுது, ஓட்ட அணையில இருக்கு. ஐயா எங்க தடுப்பு சோர் எங்களுக்கு வேணும். அதுக்குன்னு ஒதுக்கின போறல திருண எச்சகல அரசியல்வாதிகளையும் சரி, சக்கார் அதிகாரிகளையும் சரி, காவல்துறை சேர்ந்த நீங்க கைது பண்ணி போடணும். ஐயா 100 ரூபா திருணவனை புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டியில 15 கோடி திருணவன என்ன பண்ண போறியா? உங்க உணர்ச்சி எனக்கு புரியுது. கட்டாத அணைய கட்டினதா அந்த ஆளுங்க பெரிய நாடகம் பண்ணாங்க. ஆனா அத்திப்பட்டி ஆளுங்க அதை விட பெரிய நாடகம் பண்ணீங்களே. கட்டாத அணையில ஓட்ட விழுந்ததா கதை கட்டினீங்களே. அப்பா அத்திப்பட்டி ஆளுங்க பெரிய ஆளுங்களோ? நான் விட மாட்டேன், நீங்க கவலையப்படாதீங்க. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் என் காலில் விழுந்து கதறினாலும் சரி, எவனையும் நான் விட மாட்டேன். பின்னாடி யாரோ ஒருத்தன் தூண்டி விட்டு இருக்கான், அவன் தான் யாருன்னு தெரியணும். நான் தான் தூண்டி விட்டேன், நான் தான் மனு எழுதி கொடுத்தது. என்னால தான் மனு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போச்சு. என்னையா வக்கீலு உளறீரே? யோ 5-10 அடிக்கிறப்போ சட்ட உதவிக்கு இந்த வேதாச்சலம் தேவைப்பட்டது. 15 கோடின்னு ஒன்ன அப்படியே மெல்ல நம்மளை கழட்டி விட்டீங்களா? அதுக்கு எப்படி மாட்டி விடுறது? மனுவை கொடுக்க சொல்லி விஷயத்தை பரிசு பண்ணிட்டேன், எங்க கிட்ட சொல்லியிருந்தா உனக்குன்னு ஒரு பங்கு தரமலாம் போயிருப்போம். மாட்டி விடுறதா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டேன். யோ உதவி பண்றதா நினைப்பா? உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். எப்படியா? கலெக்டர் சார் கட்டாத அணைய கட்டினதா சொல்லி நீங்க பேப்பர் தயார் பண்ணிட்டீங்க, அங்கங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ரெக்கார்டு கூட ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா அணை கட்டியாச்சும் சொல்ல வேண்டிய அத்திப்பட்டு ஜனங்க இத பத்தி எதுவுமே பேசல. ஆனா இப்ப
அட்டிப்பட்டியில உள்ள 600 பேர் அணையில ஓட்ட விழுந்ததா மனு கொடுத்திருக்கான். அணையில உள்ள ஓட்டையை அடைக்க சொல்லி கெஞ்சி கேக்குறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அட்டிப்பட்டியில எம்எல்ஏ வெற்றி செல்வன் சொன்னபடி அணையை கட்டி முடிச்சிட்டாரு. இது அசைக்க முடியாத உண்மை, சத்தியம். இத நான் சொல்லல, பேப்பர் சொல்லுது. சோ நீங்க கட்டுன அணைக்கு இந்த மனுவே சாட்சி. இனிமே அந்த ஆண்டவனே வந்து மிரட்டினா கூட அட போடான்னு சொல்லலாம். மனு வேற எங்கேயும் போன ஆபத்துங்கிறதுனாலதான் வாழ் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கே திருப்பி அனுப்பிச்சேன். எனக்கு நல்லா தெரியும் தம்பி இன்ஸ்பெக்டர், உங்க விசுவாசி, நன்றி உள்ள நாய், எட்டி உதச்ச பந்த மாதிரி வந்து விழுந்துருவாரு. வக்கீல், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையா? நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் இன்னொரு வேலை பண்ணணுமே. என்ன? அவங்க கூட சந்தோஷமா நின்னு சாட்சிக்காக ஒரு போட்டோ எடுத்துட்டா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்னைய நம்புவாங்க. வேணா நானும் உங்க கூட வர்றேன். அப்பா, உன்ன பாக்க. அட கிளார்க், உங்களுடைய கிளார்க்கையா? என்ன இப்பட வரியா? நீ நம்மள போலீஸ் வைக்கணும், அவனும் கூட சேர்ந்துட்டானுங்க. என்ன சொல்றியா? நாலு பையோட கழுத்தை கட்டுக்கிட்டா? சுப்பிரமணி, இனிமேல ஏமாந்துடாதீங்க. நான் இங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்து. நான் வரட்டுமா? வரவாப்பா. சரிப்பா. சட்டம் சட்டம்னு சொன்னீங்களே, இப்ப அந்த சட்டம் என்ன பண்ணுது பாத்தீங்களா? சட்டைய போடல அத்தி பத்தி சனுங்க, இப்ப இடுப்புல இருக்க துணி அவுத்து போட தாக்கி சட்டை, கருப்பு சட்டை, வெளுப்பு சட்டைன்னு நானும் கை கூடி மொத்தமா வருது பாத்தீங்களா? ஏனே அத்தி பத்தி காரணம் உசுறு போட மசுறு போட மாதிரி, நாடு போட உசுறு போட மாதிரி. ஏனே சவடி அறுவாடு எடுப்புல அருவாளும் சுப்பிரமணி, நாலு பேருக்கு நல்லது பண்ணனும், நீ வெட்ட ஆரம்பிச்ச வெச்சுக்கோ. மோ பொஞ்சாதி புள்ளைங்க அப்பட்டு வீதியில கிடக்குமில்ல, பரம நீ செஞ்சது மட்டும் நல்லது இங்க யார் சொல்லுவா? பாப்பா, இந்த அத்திப்பட்டில இருக்கிற 800 பேருக்கு அணைக்கட்ட 15 கோடி கொடுத்த இந்த அரசாங்கம் எங்க? அத திருடி தின அந்த அதிகாரிங்க எங்க? ஐயோ ஐயோ பாப்பா, ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தையே எரிக்கலாம். இந்த அத்திப்பட்டிக்காக இந்த சுப்பிரமணி ஒட்டுமொத்த அத்திப்பட்டியை நிக்கிறது பாருங்க, நமக்கு கிடைக்க போற வரவேற்பு இருக்குது, பிரம்மாண்டமா இருக்க போகுது. அண்ணன் அரிசி பருப்புல எடுத்துட்டு வரல இல்லையா? அண்ணன் பாருங்க, அந்த பஞ்ச பசங்க கைய கூடி ஆட்ட மாட்டேங்கிறா. ஆட்டுங்கப்பா, கைய ஆட்டுறது என்ன? நம்ம செய்ய போற உதவி பார்த்து ஊரே சேர்ந்து கை தட்ட போது பாருங்க. சரிக்காதீர, வீணாத்தான் ஆடுற. யோ, என்னைய பேசுற? கூட்டி கொடுத்துட்டு ராக்கோ, உங்ககிட்ட மனுவை கொடுத்தோம், அத அவர் மடியில போட்டீரு. உங்க வீட்டு பொம்பளையும் அவர்கிட்ட கூட்டி விட்டுருவீரோ? ஏலே, நீ இன்ஸ்பெக்டர் இல்லனே மாமா. ஏய் ஏய், கொஞ்சம் பார்த்து புத்திசாலித்தனமா. நீ எல்லாம் ஒரு வக்கீலே, ஊரை ஒட்டுமொத்தமா ஏச்சதுக்கு பேரு புத்திசாலித்தனமாக்கும். அதுக்கு ஒரு சட்டப்படிப்பு வேற படிச்சிருக்கிய, கருப்பு கோட்டு வெள்ள சட்டை, அசிங்கமா இருக்கும். ஏன் தம்பி கோவிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கத்தான் சேல வேட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல. இத பாருப்புல, கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டு நெத்தில 1 ரூபா காசு ஒட்ட வந்திராக்கும். கொஞ்சம் ஒரு பானை தண்ணி தலையில ஊத்துனு வச்சுக்க, இந்த உசுருக்குள்ள குளிரு ஊடுருவி அடிக்கிறது தெரியும். அவருப்பல 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 அவரு
அதுக்கு நாங்க விட மாட்டோம் ஐயா. உங்களை பிடிச்ச பேய அடிச்சு மலைய திருவோம்ல. கை சோர்ந்து ஓஞ்சு ஓஞ்சு கால் சோர்ந்து புத்தி மயங்கி மூணு நாள் மண்டாரு சாவு. அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டாம். நாளைக்கு உங்க தலைவர் முன்னாடி நாகப்பட்டினத்துல உண்ணாவிரதம், ரேஷன் கார்டு எரிப்பு எல்லாம் நடக்கும். உசிர் வாழ்றதுக்கு உத்தரவாதம் இல்ல, பயத்துக்கு சோர்ந்து ரேஷன் கார்டு செவட்டி போகிறத அடிக்க போறோம். இந்த அரசியல்வாதிய பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவருக்கு தோண போன அதிகாரி நீங்க. நீங்க பண்ணுதான் பெரிய தப்பு. ஏ போலீஸு, ஏ வக்கீலே, ஏ கலெக்டரு, எந்த தேவையில்லை. நாளைக்கு உங்க தலைவர்கிட்ட நேரடியா போய் முட்ட போறோம். முடியா தடுத்து பாரு, அங்க தெரியும் அட்டிப்பட்டிக்காரங்க யாருன்னு. ஐயா பாதர் சாமி, நாங்க அந்த பாவிகளை பாதரா சுட்டோம்யா, பாதரா சுட்டோம். ஒரு துளி கூட அவன மன்னிக்க கூடாது. மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். உசுரோட வேலை என்னன்னு காட்ட அவங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோம்யா. ஐயா சாமி எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. பாதர் பேசாதே, எங்களையோ எங்க ஊரையோ கைவிட்டாதீங்க, கைவிட்டாதீங்க. விடக்கூடாதே, ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது. போலீஸ்காரனான என்ன மீனை பிடிக்கிற பயலுக அசிங்கப்படுத்தானவன். இடப்பட்டாவையும் வேத்தன் காடையும் திருப்பி தர்றாங்களா? தரட்டும். நீ ஒரு தற்குறியா? அவனுங்க சொல்றதாயா உண்மை? அவனுங்க மட்டும் ரேஷன் கார்டையும் நிலப்பட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணிட்டானுங்கண்ணா, கவர்மெண்ட்ல பெரிய ப்ராப்ளம் வந்துருயா. என்னையா சொல்ற? இந்த நாட்டுல பிறந்த ஒரு குடிமகன் தனிப்பட்ட முறையில இல்லாம பத்து பேரா கூட்டா சேர்ந்து எங்களுக்கு வாழ வழி இல்லைன்னு ரேஷன் கார்டையும் நிலப்பட்டாமே ரிட்டர்ன் கொடுத்துட்டானுங்கன்னா, அடுத்த மூணு மணி நேரத்துல இதோ இருக்காரு இந்த கலெக்டர், நீ ஸ்டெப் எடுத்தாகணும். அப்படி நீ ஸ்டெப் எடுக்கலன்னா நீயா இந்த தொகுதி எம்எல்ஏவான நீ உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். அப்படி நீங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை எடுக்கலன்னா அன்னைக்கே கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்றதுக்கு கவர்னருக்கு சட்டத்துல இடம் இருக்கியா? தப்பு பண்ணவங்களுக்கு இந்த தேவாலயத்தை பாவமன்னிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கும் பாவமன்னிப்பு கிடைக்குமா பாதர்? நீ தப்பே பண்ணல. ஒரு உயிரோட விலை என்னன்னு உணர்த்துறதுக்காக நீ பண்ண சின்ன இம்சையை கூட தப்புன்னு நினைக்கிறேன். ஆனா அன்றாட வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கிற உங்க ஊருக்கு தேவையானதை திருநா பத்தியா அவன் தான் உண்மையிலேயே தப்பு. நீங்க எடுத்த முடிவு சரியானது சொல்லணும். அதுக்காக உங்களுக்கு பாவமன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்க எல்லாருக்காகவும் நான் ஆண்டவன் பிரார்த்தனை பண்றேன். நாளைக்கு விடியறப்போ அத்திப்பட்டியில பிறந்த ஒரு உயிர் கூட இருக்க கூடாது. அத்திப்பட்டின்னு ஒண்ணு இருந்ததா ரெக்கார்ட்ல இருக்கவே கூடாது. அத்திப்பட்டி அழியணும். 600 பேரு கடலுக்குள்ள போகணும். 690 சங்கிலி, 690 கல்லு. மீன் பிடிக்க போன பயலக கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னு நான் ரெக்கார்ட் பண்றயா? ஏய் சுப்பிரமணி, சட்டப்படியா போற? போடா போ. அத்திப்பட்டிய அபாயகர பகுதின்னு சட்டப்படி நான் மாத்துறேன். யாரும் இதை மாத்த முடியாது சுப்பிரமணி. என்ன நீ எடுத்து உதறது தர்ம சங்கம், அதுக்கு எந்த ஆபத்து வராது. நாளைக்கு December 25 கர்த்தர் அவதரித்த நாள், உங்க ஊருக்கு விடிவு. போன பாவிங்க திரும்பி வருவாங்க, திரும்பி வருவாங்க. உன் தர்ம சங்கம் 8 ஒலிக்கட்டும், 8 ஒலிக்கட்டும்.
நீங்கவே வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தாய் விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போ நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்னல் ஒன்றை மின்னல் ஒன்றை கைவாடாய் எடுத்து இன்னல் தீரம் இன்னல் தீரம் போராட்டம் நடத்து புழு கட்டி கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல சில பொழுது போனா சிறகு வரும் நல்ல முட்டுங்கள் திருக்கும் என்னும் போது பைபிள் கேட்கட்டும் குச்சிகள் சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போ வெளியல் வரும் முன்னே இருள் எரித்துக் கொள்வோ வறுமைக்கு பிறந்த கூட்டம் வையத்தை அரட்டும் மேற்கே பிடைத்த சூரியரே உன்னை கிழக்கே முளைத்த ஆணையிட்டோ தோன்றிட ஏதும் தடையிருந்தால் உன்னை தோட்டி அடிக்கவே துணிந்து விட்டோ இடம் நீங்கவே வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போ நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன பின்னல் ஒன்றை கைவாளாய் எடுத்து இன்னல் தீரம் போராட்டம் அதுதான் எங்க ஊர் சந்தோஷமா இருந்த கடைசி நாள் அந்த சந்தோஷம் அடங்கிறதுக்குள்ள அத்திப்பட்டில அவங்க அராஜகம் ஆரம்பமாயிடுச்சு
ஐஏஎஸ் கலெக்டர். உன்னை ஒழுங்கா ஊற விட்டுக்கோ சொன்ன, நீங்க போயிட்டு வந்துட்டான். இப்ப உலகத்தை விட்டே போப, உன்னை விட்டா நாசத்துக்கு போதுற. மரணிச்சு போட்டுக்கலாம், பட்டாவ திருப்பி அடை கொடுக்க போறீங்க. உங்களை அனுகூலமா சித்திரபுரம் கொள்ள போறேன்டா. அத்திப்பட்டி அழியணும், அத்திப்பட்டி அழியணும். எடுப்பே சாட்சி இருக்கோம். உன் ஊருக்கு சாட்சியா? ஒண்ணும் இல்லாம அழிச்சிட வேண்டாம். ஊர் ஜனங்க கஷ்டப்படுறத பாக்குறியா? உன் வீட்டுக்காரன் கஷ்டப்படுறத பார்க்க வேணாம். என்னைய அவமானப்படுத்த இந்த ஜனத்துக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தின இதுல எவன உயிரோட இருக்க மாட்டான். சட்டைய போட்டுக்கிட்டு எவன் பார்த்தாலும் சாமி சாமி கூப்பிடுற ஜாதிக்க ஏன் சட்டையை பண்ண அமைச்சர? இப்போ கொண்டாடி பாரு.
அத்திப்பட்டின் ஒவ்வொரு கடைசி மூச்சும் என் இருதய கூட்டுக்குள்ள இன்னும் பத்திரமா இருக்கு. கொந்தளிக்கிற கடல் எனக்கு வெளியில இல்ல, உள்ள இருக்கு. இந்த நீதிமன்றத்தை ஒழிக்கிற என்னோட குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட கடைசி கதறல். என்னுடைய அழுகை 690 பேருடைய அழுகை, என்னுடைய ஆத்திரம் ஒரு கிராமத்துடைய ஆத்திரம். நான் தனியால் இல்ல, துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட 690 பேர் ஆத்மா. உங்க அத்திப்பட்டி அழிஞ்சதுக்கு காரணம் நீங்க கொலை செஞ்ச அதிகாரிங்க இல்ல, அரசியல்வாதிங்க. அந்த எம்எல்ஏ நியாயப்படி நீங்க அவர்தான் தண்டிச்சிருக்கணும். அவன் செஞ்ச தப்புக்கு மக்கள் எப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க. தேர்தல்ல தோக்க வச்சு அவனை அரசியல் அனாதாக்கிட்டாங்க. இப்ப அரசியல்லே இல்ல. ஆனா இந்த மாதிரி அதிகாரிங்க இப்போ இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பதவியில இருக்காங்க. அரசியல்வாதிகளை ஊழல்வாதிகளை மாத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க, சட்டப்படிப்புல தங்க பதக்கம் வாங்கின நீங்க, இப்படி சட்டத்தை கையில எடுத்துட்டீங்களா? அது என்ன விதத்துல நியாயம்? நான் சட்டத்தை கையில எடுக்கலன்னா அத்திப்பட்டிங்கிற ஊர் இருந்ததும் அங்க நடந்த கொடுமைகளும் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். அத்திப்பட்டியில பெட்ரோல் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருப்பாங்க, தங்கம் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருப்பாங்க. மை லார்ட், 690 பணம் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருக்கவும் மாட்டாங்க. அது காரணமா இருந்தவங்க அது தோண்ட விட்டுருக்கவும் மாட்டாங்க. அது தோண்ட வைக்கத்தான் நான் சிபிஐயும் போலீஸையும் தூண்டி விட்டேன். இவ்வளவு ஆதாரங்களோட அவங்க மூணு பேர் இந்த கோர்ட்ல நிறுத்திருந்தா சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கும். என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க? குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை இபிகோ செக்ஷன் 302 மரண தண்டனை. அவங்க உயிரை எடுக்கிறது தான் நீங்க கொடுக்கிற அதிகபட்ச தண்டனைனா அது எங்க அப்பா அத்திப்பட்டிலே கொடுத்திருப்பாரு. மரணம்ங்கிறது ஒரு நிமிஷம் வேதனை, 690 பேரை கொன்னவங்களுக்கு இதுதான் தீர்ப்பா? அதுக்குதான் ஆயுள் தண்டனை இருக்கே. அவங்க வாழ்நாள் முழுக்க வேதனைப்பட, தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற விஐபிங்கெல்லாம் வெளியில இருக்கிறத விட உள்ள உல்லாசமா இருக்காங்க. ஜெயில இருக்கிற அதிகாரிங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கிற அடிமைகளா இருக்காங்க. மரண தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆயுள் தண்டனையும் வேண்டாங்கிறீங்க, அப்ப அவங்க வெளியில விட்டலாம்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க வெளியில இருக்கணும், உயிரோட இருக்கணும், ஆனா ஒவ்வொரு நாளும் சாகணும். அப்படி ஒரு தண்டனையை கொடுக்க உங்க சட்டத்துல இடம் இருக்கா? அப்படியே இருந்தாலும் உங்களால கொலை செய்யப்பட்டவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அவங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா மை லார்ட், நான் சொல்ற தண்டனையை கொடுக்கறதா இருந்தா அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறேன். குற்றவாளி கூண்டில் நிற்பவரை தீர்ப்பு சொல்லு என்பதை எந்த நாடும் எந்த சட்டமும் அனுமதிக்காது, இந்த கோர்ட்டும் அனுமதிக்க கூடாது. The court is adjourned. நான் சொல்ற தண்டனையை கொடுத்தா அந்த மூணு பேரையும் கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சிட்டிசன் சொல்றான். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? இருக்கா இல்லையான்னு தெரியாம எப்படி முடிவு சொல்ல முடியும்? ஏதாவது சட்ட சிக்கல் வந்துட்டா? சிட்டிசன் நினைச்சிருந்தானா அந்த மூணு பேரை கொண்டு இருக்கலாம்ல, அதை பண்ணாம உயிரோட கொண்டு நிறுத்துறேன்னு சொல்றானா? சொல்ல போற தண்டனையில ஏதோ ஒண்ணு இருக்கப்பா. மரண தண்டனை வேணாங்கிறான், ஆயுள் தண்டனை வேணாங்கிறான், அப்ப அதை விட ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுக்க சிட்டிசன் முடிவு பண்ணிக்கிறதா அர்த்தம்? ஒரு சாதாரண ஆள் தப்பு பண்ண கூட அவங்களுக்காக வாதாட எத்தனையோ வக்கீலுக்கு வருவாங்க, ஆனா ஒரு ஜட்ஜுக்கு ஆஜராக எந்த வக்கீலுமே வரலையே. அவனுக்காக வாதாடுனா வக்கீல் தொழிலுக்கு அவமானம். அதுதான் அட்வொகேட் அசோசியேஷனே டிசைட் பண்ணிட்டாங்களே யாருமே ஆஜராக கூடாதுன்னு. பேசிக்கலாம், அவன் சட்டம் படிச்சவன், ஏதோ ஒரு விஷயத்த சபையில வைக்க போறான். சார், சிட்டிசன் விவகாரத்துல என்ன பண்ணலாம்னு அரசாங்கமே சட்ட நிபுணர்களோட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சட்டம்ங்கிறது என்ன? வானத்துல இருந்தா வந்துச்சு, நமக்கு நாமே உருவாக்குனது தானே சட்டம். மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக எந்த முடிவெடுத்தாலும் தப்பு இல்ல. நீ வேணா பாரு, சிட்டிசன் விவகாரம் இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதிகார துஷ்பிரயோகம் மன்னிக்க முடியாத குற்றம். அரசாங்க சொத்தை அபகரித்ததும் இல்லாமல் ஒரு கிராமத்தையே அழித்த பாவத்தை செய்த இவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? Objection, my lord. Mr. Public Prosecutor, சட்டத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் இருக்கிறது.
உங்கள் கருத்துக்களுக்கு இந்த நீதிமன்றம் எந்த அளவிற்கு மதிப்பளிக்கிறதோ அதே போல குற்றவாளி குண்டிலே நிற்பவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கடமை இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. யூ மே ப்ரொசீட். நான் சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இவங்களை மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பணத்தாசையே, பதவி வரியே, அதிகார அலட்டல் ஏன், நல்ல திட்டங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது ஏன், ஒத்த ஆளுக்கு அவ்வளவு காசு இல்ல, அவன் குடும்பத்துக்கு அவன் சொந்தத்துக்கு அவனுடைய பந்தத்துக்கு அடிச்ச கொள்ளையில ஆடம்பர வாழ்க்கை, பெரிய இடத்து சம்பந்தம், பிறந்த நாள் கொண்டாட்டம், அப்பனுக்கு அமெரிக்க மருத்துவம், அம்மாவுக்கு அஞ்சாறு பங்களா, தம்பிக்கு எஸ்டேட், தங்கைக்கு ஒட்டியானம், மச்சினிச்சுக்கு வீடு, மைத்துனனுக்கு லாரி, சின்ன வீடு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், பிஸ்கி பாட்டில், விபச்சார பெண்கள், இதுக்காக தான் திருடுறான். பத்து பேர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக லட்சம் பேருக்கு உதவுற திட்டங்களை அழிக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, இந்த அதிகாரிகள் தான். இனிமே இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காம தடுக்கணும்னா எதிர்காலத்துல எந்த அதிகாரியும் தப்பு பண்ணணும்னு மனசால கூட நினைக்காம இருக்கணும்னா இந்த கலெக்டர், இந்த டிஜிபி, இந்த நீதிபதி இவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். பணம், பங்களா, நிலம், வாகனம்னு இவர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியராக வாழ அருகதையற்றவர்கள் என்று சொல்லி இவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும். ஊழல் பணத்தில் இவர் பிள்ளைகள் பெற்ற பட்டங்களும் பறிமுதல் செய்ய வேண்டும். இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. இது உடனே சட்டமாக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றப்பட வேண்டும். The citizenship of all the accused and their relatives should be cancelled immediately without mercy. Mr. Citizen, இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கிறது நியாயம். அவங்க குடும்பத்தாருக்கும் அதே தண்டனை கொடுக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்திப்பட்டி அழிஞ்சதா நான் நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நாட்டோட நல்லதுக்காக இவங்க அதை தண்டனை நினைக்காம தியாகமா நினைக்க கூடாது. அவங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்க கூடாதுன்னா படிக்காத தற்கொலை பிள்ளைகள் ஆயிடும். உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. கார்பரேஷன் பேப்பர்ல தண்ணி கூட குடிக்க கூடாது. நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. சிட்டிசன் வச்சாம் பாரு. ஆப்பு ஊழல் பணத்துல ஏசி பங்களா வாங்கினாங்கல்ல, ஏசி கார்ல போனாங்கல்ல. யோ, இவனுங்க எல்லாம் இங்க இருந்தா தானே, இதுவே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனாங்கன்னா என்ன பண்றது? எப்படியா போவானுங்க? சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆச்சுன்னா பாஸ்போர்ட்ட புடிக்கிடுவாங்கல்ல. இது நடக்கணும். நடக்கலன்னா இந்திய வரைபடத்துல இருந்தே அத்திப்பட்டி தொலைஞ்சு போன மாதிரி நாளைக்கு உலக வரைபடத்துல இருந்து நம்ம இந்தியாவை தொலைஞ்சு போற நிலைமை வரும். வேண்டாம் மேலம், இவர் சொன்ன தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு பொட்டாட்டி சொந்தா பார்த்தா என்ன தப்பு பண்ணாங்க? பிளீஸ் விட்டுடுங்க, விட்டுடுங்க. எந்த சலுகை இல்லாம இந்த நாட்டுக்குள்ள எங்க சொந்த பந்தங்களோட எங்க இருப்போம், எப்படி வாழ்வோம்? எங்களை ஒரே அடியா தூக்குல போட்டு கொண்டுடுங்க பிளீஸ். எங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை வேண்டாம், இந்த தண்டனை வேண்டாம். இந்த நீதிமன்றம் இது போன்ற வித்தியாசமான வழக்கை முதன் முறையாக சந்திக்கிறது. தவறுகளே நடக்காமல் தடுப்பதுதான் சட்டத்தின் நோக்கம். ஆனால் தவறு செய்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் வேலையை தான் இந்த நீதிமன்றமும் சட்டமும் இதுவரை செய்து வந்திருக்கிறது. தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கும் வழி இருக்கிறது, அதற்கான கடமையும் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது என்பதை சிட்டிசன் சுட்டி காட்டியிருக்கிறார். தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு போராடி இருக்கிறார். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா உயர்ந்து நிற்க வேண்டும், மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு சிட்டிசன் கூறிய தண்டனைகளையே இந்த நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்குகிறது. அவரது நல்ல முயற்சிகளை பாராட்டுவதோடு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
சின்ன குச்சிகள் சேர்ப்போம், தீ வளர்ந்து பார்ப்போம், வெடியல் வரும் முன்னே இது எதுக்கு குண்டு பட்டு குண்டு பட்ட கூட்டம் குனிந்த கரை போரும் போது குருவம் புதியாரும் தீய புதல்வர்கள் திறந்த கூட்டம் வையத்தையாயிருக்கும் உண்மை தோட்டியே துணிந்து விட்டோம் இதை நீங்கவே வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ண இடிப்போ நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன மின்னல் பொன்றை கைவாளாய் எடுத்து இன்ன தீரம் போராட்டம் நடத்து கூட்டு புழு கட்டி கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல சில பொழுது போனா சிறகு வரும் நல்ல திருக்கும் என்னும் போது பைபிள் கேட்கட்டும் வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன மின்னல் ஒன்றை கைவாளாய் எடுத்து இன்னல் தீரம் போராட்டம் நடத்து